வந்திருக்கக்கூடிய மீடியா பீப்புள் எல்லாருக்குமே பெரிய நன்றி. பிகில் படத்தில் பாப்பாவுடைய பாண்டியம்மாவுடைய அப்பான்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அது அவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய நன்றி. முதல்ல நம்ம அராத்துலேருந்து வர்றேன். இந்த ஷோ முடித்த உடனே எல்லாருமே மலைக்கு போகிறாங்க. வெளியே பஸ் நிற்கிது, 1:30 மணிக்கு புளிச்சாதம் கட்டி அனுப்புவாங்க, அதனால் டக்கு டக்குன்னு போய் இடத்த போட்டுக்குங்க. இல்லை உண்மையிலேயேம்மா சார், இது செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி இன்னுமே ராபர்ட் மாஸ்டருடைய ஃபங்க்ஷன்னா அது பிளாக் அண்ட் பிளாக் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க. அது ஒரு கருப்பு சரித்திரம் படைக்கட்டுமே. நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் போட்டு வந்திருப்பேன், அதை நான் மறந்துட்டேன். எப்போவுமே பிளாக்கு, எனக்கு பிளாக்குன்னு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது இப்போ எல்லோரையும் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி. அதே மாதிரி இப்போ மேடையில் இருக்கும்போது இப்போ தான் ரெகனைஸ் சார்ட்ட பேசுகிறேன். டேஞ்சர் மணின்னு கூப்பிட்டோடனே பயந்துட்டேன். அப்புறம் கேட்டால் ஃபைட் மாஸ்டர் நாங்கள் இங்கே இருக்கிற மாஸ்டரா, அது என்னமோ தெரியல. அது அதில் வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில் ஜாக்குவார் தங்கம் மாஸ்டர் பார்த்துட்டிங்க, அவர் மட்டும்தான் ஒரு அழகாக ஜாக்குவார் தங்கம் அப்படி இருக்குது. நிறைய இப்போ வர்ற ஃபைட் மாஸ்டர்லாம் பார்த்தீங்கனாலே இன்னும் அடுத்தடுத்து ஃபைட் மாஸ்டர் வரலாம் பாருங்களேன். ஆபத்து ஆறுமுகம், மரண மணிகண்டன், சோகம் சுரேந்திரன், இப்படிலாம் வந்து வரும் போல. இப்படி இப்படி ஒரு பேர் தான். அதனால் அப்பார்ட் ஃப்ரம் ஜோக் மாஸ்டர், நான் சும்மா ஏன்னா அடுத்த படத்தில் எங்கேயா மாட்டணும்னு வச்சுக்கங்களேன், நம்மளை வச்சு செஞ்சு விட்டுறது. அதனால் மேடலுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி இப்போ ப்ரொடியூசர் வந்து சொன்னார், படம் பார்க்கும்போது நமக்கு வந்து 3 விஷயம். ஒன்று வந்து படம் பார்க்கணும், இல்லைன்னா வந்து ட்ரிங்க் பண்ணணும், இல்லைன்னா மெடிடேஷன். நம்ம ஏன் 3 சேர்த்து பண்ணக்கூடாதுங்கிறேன். முதல்ல மெடிடேஷன் பண்ணிடுவோம், ரிலாக்ஸ் பண்ணிட்டு மேன்ஷனுக்கு போவோம், அதுக்கப்புறம் செலிப்ரேஷனுக்கு போவோம். 3 சேர்த்து பண்ணிட்டா பெஸ்ட்டு. அதனால் அந்த மாதிரி ரொம்ப அழகாக பேசினார் தயாரிப்பாளர். அப்புறம் மெயினாக வந்து வெங்கடேஷ் சார், எல்லாருமே ரொம்ப க்ளோஸ். உண்மையிலே வந்து தம்பி மகி சொன்ன மாதிரி இங்கே வந்திருக்க எல்லாருமே அவ்வளோ அன்பாக, அவ்வளோ தூரம் நட்பு ராபர்ட் மாஸ்டருக்காக தான் வந்திருக்காங்க. அது எனக்கு வந்து ரொம்ப வருஷம் தெரியும். இன்னொன்று என்னென்னா, எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ராபர்ட் மாஸ்டர். ஏன்னா குண்டா இருக்கவங்களால வந்து ஆட முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவர் வந்து இந்த ஃப்ரேம் வச்சுட்டு சிங்கிள் ஷாட்னாலும் உட்கார, எந்திரிக்க, தலை நினைக்க, பறக்க, ஒத்த காலில் ஆட, முதல்ல 4 பேர்த்த அனுப்பு, அடுத்த 4 பேர்த்த உள்ளே வர்றான். எவ்வளோ நேரம் எங்கள் சாவுக்கு வந்து அப்படி ஒரு பாட்டுலாம் நான் இதுவரை பார்த்ததே இல்லைங்க. சங்கி மங்கி சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு டெத்து ஒரு பாடியை வச்சுக்கிட்டு ஃபுல் பாடி ஆடிருக்கும். அதெல்லாம் அவரால் மட்டும்தான் கோரியோ பண்ண முடியும், சிங்கிள் கோரியோ. அந்த மாதிரி எனக்கு ஏன் சொல்கிறேன்னா, நான் மதுரையில் ஒரு 95-96 வந்து நான் ஒரு ஸ்டேஜ் டான்ஸராக தான் அறிமுகமானேன். எங்களுக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மாஸ்டர், அதாவது தினேஷ் மாஸ்டர், ராபர்ட் மாஸ்டர். நான் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருந்தால் போஸ்ட் எப்படி போடுவாங்கன்னா, ஹீரோ மெயின் ஹீரோ பக்கத்தில் ஃபுல்லாக டான்சர்ஸ் போஸ்ட் இருக்கும். எங்கள் கண்ணுக்கு முதல்ல டான்சர்ஸ் யார் யார்? ராபர்ட் மாஸ்டர். ஏன்னா ரைட்டு லெஃப்ட் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நோபல், இந்த பக்கம் ஜானி, பின்னாடி ஸ்ரீதர் மாஸ்டர், எங்கிட்ட சோஃபி, எங்கிட்ட ராபர்ட் மாஸ்டர். ஹே ராபர்ட், ராபர்ட் மாஸ்டர் இருக்காரு, அவர் இருக்கார், இவர் இருக்கார். ஏன்னா உண்மையிலேயே சார், இன்றைக்கும் மதுரையில் வந்து மதுரை ஜானி, மதுரை நோபல், மதுரை ராபர்ட்னு நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் டான்ஸில். ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அதை விட எல்லாருக்குமே குழந்தை நட்சத்திரம்ந்து நம்ம அவரை பார்க்குறோம். அப்போருந்தே அராத்து தான், அது பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் டைட்டில் வச்சுருக்காரு. பட்டு ரொம்ப குழந்தை மனசு, பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவர். அதே அந்த சாங் பார்த்தேம்மா சார், நாக்காளிக்கு 4 கால், முக்காலுக்கு முக்காளிக்கு 3 கால், கொக்காலுக்கு 2 கால், நீ தான் எனக்கு மிஸ்ஸு கால். அடடா, என்ன ஞானமடா! சே, எழுதுனவனுக்கு ஒரு கோயிலை கட்டுங்கடா. சீகால் அண்ணன் வெற்றி என்னா, அதை லிரிக் ஏற்ற மாதிரி அந்த விஷுவல் பார்த்தேன், அடடா அப்படிதான் இருக்கு. உண்மையிலே அந்த சாங்காகவே படத்துக்கு போயிருமா சார்? நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, உங்க சொல்லவே வேண்டாம். எல்லா சாங்குமே அவ்வளோ பெப்பியா, அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் கண்டிப்பாக. மாஸ்டர் உங்க மனசு மாதிரி, இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன், இயக்குநர்கள், மற்ற நடிகர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி படத்துலையும் பிளாக் அண்ட் பிளாக்ல இதை விட ஒரு பெரிய ஹாலில் பிரம்மாண்டமாக கொண்டாடுறோம் ஃபுல்லாக. தேங்க்யூ. படம் அராத்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க மாஸ்டர் வந்து அராத்து அப்படிங்கிறது, அது உண்மைதான். நான் மாஸ்டர் கூட என் கூட என் படங்களுக்கெல்லாம் அவர் பாட்டு பண்ணியிருக்காரு. நிறைய குத்துப்பாட்டு சிம்பு படங்களுக்கு அவர் தான் எனக்கு சிலம்பரசன் மூலமாக தான் அவர் மாஸ்டர் எனக்கு அறிமுகமானார். அவர் தான் மாஸ்டர் ஆகணும், ராபர்ட் தான் மாஸ்டர் ஆகணும் என்று ரொம்ப கம்பல் பண்ணார். அது வரைக்கும் எனக்கு அவரை தெரியாது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் மாஸ்டர் ரொம்ப ஃப்ரெண்டி ஆகி, ரொம்ப ஒரு அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு மாஸ்டர்.
சாங்ஸ் பார்க்கும்போது நினச்சேன், ஏன்னா இவர் எப்போ பார்த்தாலும் க்ரௌண்டில் ஒரு மூமெண்ட் போடுவார் காணுமே நினச்சேன், கரெக்டாக வந்துருச்சு. அவரே அதை சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக மாஸ்டருக்கு அதான் ஸ்பெஷல், ஒரு க்ரௌண்டுக்குள்ளே வச்சு மூமெண்ட் பண்ணுவார். அப்படி இந்த படத்தில் சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோகிராஃபி விஜய் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் எப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. உண்மையை சொல்லப்போனால் ஸ்ரீகாந்த் தேவா நல்ல மெலடி போடுவார், அழகான மெலோடி போடக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். அவரை வந்து இந்த மாதிரி குத்துக்கு கெடுத்ததில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. இப்போல்லாம் நான் அவர்கிட்ட போனால் ஸ்ரீகாந்த் தயவுசெய்து இது குத்துன்னே நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் மெலோடியிலேருந்து வருவோமே அப்படிப்பேன். அவர் நான் போனாலே அங்கே டக்க டக்கட இந்த ஒரு சொன்னார் அவர் மாதிரி குத்துக்கு ரெடியாக இருப்பார், அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர். ஸ்ரீகாந்தோடைய பெர்மிஷனில் நான் சொல்கிறேன், அந்த போட்டு தாக்குன்னு ஒரு சாங் வந்து அவர் எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. நான் சொன்னேன் ஸ்ரீகாந்த் டியூன் ஹிட் ஆகணும், நிறைய பார்ட்டியில் அந்த சாங்கை போடணும், அந்த மாதிரி சாங் போடுங்க அப்படின்னு. நான் போயிட்டு வந்த உடனே கம்போஸ் பண்ணி வச்சுருந்தாரு, அதுதான் போட்டு தாக்கு. ஸ்ரீகாந்த் சூப்பராக இருக்குது அப்படின்னு, இல்லை சார் இது எம்எஸ்சி டியூன் அப்படின்னாரு. என்னது எம்எஸ்சி டியூனா அப்படின்னா, ஆமாம் போட்டு தாக்கு வர ஒரு புறா போட்டு தாக்கு வங்க கடல் ஏறான்னு வரும் அப்படியே சொன்னார். அது என்ன பாட்டு சரி, அவளுக்கு என்ன அழகிய முகம் அவளுக்கு என்ன போட்டு தாக்கு வர ஒரு புறான்னு. அந்த அளவுக்கு நமக்கே தெரியாத அளவுக்கு அவர் வந்து நிறைய விஷயங்கள் குத்து சாங்லேயும் பண்ணுவார், மெலோடியும் பண்ணுவார். அவர் இந்த பாட்டில் படத்தில் பாட்டுகள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. மாஸ்டர் உண்மையோரு கேட்டார், உண்மையிலே சாங்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, கொம்பு வச்ச சிங்கம் உண்மையிலே ரொம்ப குத்து சாங்லேயும் வெரைட்டி சாங் அந்த சாங். அதுக்கு வந்து பாராட்டுகள். பணம் சம்பாதிக்கிறோமோ புகழ் சம்பாதிக்கிறமோ இல்லை, நண்பர்கள் சம்பாதிக்கிறது மிகப்பெரிய விஷயம். ராபர்ட் மாஸ்டர் அது உங்களுக்கு பெரிய வரம் மாஸ்டர். இவ்வளோ பேர் இங்கே வந்து நிற்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். நானும் அந்த நட்புக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். இப்படி நட்பின் ஆசீர்வாதத்தில் இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ராபர்ட் மாஸ்டர் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, whatever happens dress up show up and never give up அப்படிங்கிறது. அதுக்கான ஒரு முழு உருவமாக இங்கே உட்காந்துட்ருக்கிறது வந்து ராபர்ட் மாஸ்டர் தான். ஹீ கேன் நெவர் கிவ் அப் இன் ஹிஸ் லைஃப். அது அவர் கூடவே இருக்கிற அவங்களுடைய மிஸ்ஸஸ் ராபர்ட்க்கு அவங்க ஃபேமிலிக்கு நல்லாவே தெரியும். இந்த படம் என்கிட்ட வந்து கேட்கும்பொழுது ஐ வாஸ் அ பிட் ஸ்கேர்ட், என்னன்னா நீங்கள் என்கிட்ட வந்து இப்படி ஒரு கேரக்டருக்கு கேட்குறீங்க, டு யூ ரியலி வாண்ட் மீ டு ப்ளே திஸ் அப்படின்னு. இல்லைம்மா எங்கள் எல்லாருக்குமே வந்து நீ மட்டும்தான் எங்களுக்கு அந்த ஒரு கதாபாத்திரத்தில் தெரிஞ்ச, வேறு யாருமே எங்களுக்கு தோணலை. ஸோ எங்களுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது, நீ பண்ணியே ஆகணும். அது வந்து லிட்ரலி ஒரு அது அவ்வளோதான் டாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. சாங் கேட்டதுக்கப்புறம் தான் ஸ்ரீகாந்த் தேவா சாருடைய சாங்ஸில் இதுவும் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. சாரி, தேங்க்யூ. ஸோ அவருடைய இன்ட்ரடக்ஷன் சாங்கும் சரி, அதை பற்றி நிறைய பேர் இங்கே மேடையில் சொல்லியிருக்காங்க. அமேசிங் நம்பர்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்துடைய இன்னொரு ஹீரோன்னு தான் சொல்லணும், வில்லன் கிடையாது, ராமச்சந்திரன். இவங்க ரெண்டு பேருமே ஆன் ஸ்க்ரீனில் இருக்கும்பொழுது ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கில் எந்த அளவுக்கு பொறி தெரிக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட், ஆக்ஷன் மகேந்திரன் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃபேமிலி ஸ்கிரிப்ட். அண்ட் கிட்டத்தட்ட 2 வருஷம் இவங்க எல்லாருமே சேர்ந்து உழைச்சிருக்காங்க. இதில் என்னுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ராபர்ட் மாஸ்டருடைய இன்னொரு மிகப்பெரிய சப்போர்ட்னு சொல்லணும்னா கிஷோர், யூ ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் நேம் ரைட், விஜய் கார்த்திகேயன். விஜய் கார்த்திகேயன் ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சப்போர்ட்ஸ். சிவா அதே மாதிரி சாங் ஷூட் பண்ணும்போது கண்ணாடி ஒன்று போட்டுட்டு இருந்தாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னது தான் இன்னைக்கு வரைக்கும் காட்டலன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சப்போர்ட்ஸ் ஃபார் தேம். அதே மாதிரி டிஓபி, இவ்வளோதான் இருக்குது எங்ககிட்ட எக்யூப்மெண்ட்டு, இவ்வளோதான் என்னால் லைட் ப்ரொவைட் பண்ண முடியும், நீ எடுத்தாகணும் அப்படின்னா இதுவே எனக்கு வேணாம் பணம் எடுக்கிறேன்ப்பான்னு சொல்கிற சித்தப்பு கிடையாது, மேப்ஸ் கிடையாது ஆர் விஜய். ஸோ ஹீஸ் பீன் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பில்லர்ஸ் ஃபார் ராபர்ட் மாஸ்டர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிஓபி இல்லைன்னா பட்ஜெட்டில் காஸ்ட் கட்டிங் பண்ணவே முடியாது. அது அதுக்கு இவர் வந்து மிகப்பெரிய காரணம். அ பிக் தேங்க்யூ ஃபார் தேட். ஏன்னா நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வி ஆல் நோ இட். I wish only the best for the film, press and media. Thank you so much for being here. இங்கே எல்லாருக்குமே வந்து தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. வழக்கம் போல் நிக்ஸ், யூஆர் த ராக் ஸ்டார் ஆஃப் திஸ் டே நிக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஆஸ் வெல். எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். இந்த அராத் என்ற படத்தை எடுத்த குழுவினருக்கும்
நிக்கில் முருகனுக்கும். ஏன்னா முதல்ல அவர் தான் அறிமுகப்படுத்திக்கிறார் இந்த படத்தில். அவருடைய படம் ஒரு 5 நிமிஷம் ஓடுது. நான் பயந்துட்டேன், நடிச்சிருக்காரோன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா முதல்ல அவர் தான் காமிச்சாங்க. அதனால் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றிகளந்த வணக்கங்களை கூறி. ராபர்ட் வந்து ரொம்ப சின்ன பையன். சின்ன பையனா இந்த ரோஜாவைக்கு இல்லாத இடம், ரோஜாவைக்கு இல்லாதேன்ற ஒரு படத்தில் இவன் வந்து இந்த கதாநாயகியுடைய தம்பியாகவும் வருவான். இவனுக்கு பிடிச்சி தூக்கி போடுவேன் நான், அதில் வில்லன் நான். இப்போ பார்த்தா அவன் எனக்கு கார்டு வச்சு என் படத்துக்கு வாங்க, பூஜைக்கு வாங்கன்னு சொல்கிறான். இதை ரிலீஸ் பண்ண போகிறோம் வாங்க. அப்போ எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாருங்கள் ராபர்ட்டுக்கு. ஒன்று தெரிஞ்சுக்க ராபர்ட், உங்களுக்கு ஒருவேளை அந்த நியூமராலஜி தெரியாமல் கூட நீங்கள் வச்சுருக்கலாம் பேர். இந்த ஆறில் வந்த பேரே எப்பவுமே அதிர வைக்கும். ஆறுன்ற சவுண்ட் இருந்தாலே நியூயார்க் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், அந்த ஆறு வரணும். ஆறு வந்தால் அதிர வைக்கும். ரஜினி சார் ஆகட்டும், எல்லாமே ஆறில் தான் வரும். ராதாரவி ஆகட்டும், எம்ஆர் ராதா ராதா ஆறு தான், எல்லாமே ஆறில் தான் வரும். எப்பவுமே அதிர வைத்த பெயர்கள்னு சொன்னேன். புகழ் எல்லாத்துலேயும் கிடைக்கலாம், ஆனால் அதிர வைக்கிற பெயர்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிறது பிர்லா தான், ஆறில் இருப்பான். அந்த பிர்லான்ற வார்த்தை எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, ராபர்ட் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மேன். அவர் டைரக்டராக இருக்கார், ஹீரோ இருக்கார். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் பார்க்க வைங்க வந்த, என்ன படம்டா அது, அல்டின்னு ஒரு படம் வந்தா அதில் பார்த்தேன் இவனை. ஏ ராபர்ட் செஞ்சுருக்கான்டான்னு. ராபர்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கெட்டப் பண்ணியிருக்கான் போலீஸ் மேனுக்கு. அதை நான் என் வீட்டில் வந்தேன்னு சொன்னேன். அப்போ எனக்கு கார்டு வைக்க வந்தான். எதுக்குடான்னு சொன்னேன். இல்லைண்ணே நீங்கள் வரணும், இல்லை ஃபஸ்ட்டு கார்டு உங்களுக்கு தான் வைக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிங்க கூப்பிட்டு வந்துட்டான். ஆனால் அது ஒரு உண்மையாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ மேடையில் சொல்லும் போது தான் தெரிஞ்சது அதை ஏமாத்தினான்னு. ஏன்னா இப்போ மேடையில் சொன்னான், ஏ ராதாராயணன் வர்றார், ஜாகவர்தங்க வர்றார், வெங்கடேஷ் வர்றார், அதெல்லாம் கரெக்டு. இதை விட ஒரு பெரிய ஆளாக வரணும்னு. அப்போ நம்ம இன்னும் பெரிய ஆளாக ஆவலப்பொழுதுன்னு நானாக நினச்சிக்கிட்டேன். அது நம்மளாம் வர்றதுனால தான் பேர பொருள் பொழுது நான் நினச்சிக்கிட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இது மாதிரி சின்ன படங்கள்லாம் எல்லாம் வரணும், நிறைய நாள் ஓடணும், அதுக்கு தான் நம்ம போராடுறது. நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 380 படம் பக்கத்தில் ஏதோ நடிச்சிருப்பேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் நல்லா ஓடணும் ஓடணும்னு ஆசைப்பட்றேன். சின்ன பசங்க எப்பவுமே நல்லா வந்தால் தான் பிரமாதம். இது நம்ம வந்து இந்த கூப்பிட்டானா உட்காந்துருக்குமா, இப்போ என்னை விட்டால் கதி கிடையாது அவனுக்கு, வேறு ஆள் கிடையாது. கடைசியாக பேசுகிற நானே ஜாகுவர் தங்கம், இந்த வெங்கடேஷ், இந்த ஒரு அனாமத்து பயிலுக்கு 3 பேர் இருந்தாங்க. இவங்களை உட்கார வச்சுட்டு என் நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஜவுளி கடைக்கு போன புருஷன் மாதிரி ஆயிட்டேன். ஆமாம், ஜவுளி கடைக்கு போனால் புருஷன் வாங்க போகலாம், அன்பாக தான் கூப்பிடுவாங்க. ஏதோ நம்மளை அன்பாக கூப்பிட்றாங்களே நம்பி போயிடுவாங்க. அப்புறம் உள்ளே ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் உட்காருங்க, நான் செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு இவங்க நிறைய செலக்ட் பண்ணி ஒரு மணியோ 1:30 மணிக்கு வருவாங்க. 10 மணிக்கு வந்தவன் இவன், ஒன்றும் வேலையே கிடையாது, சும்மா உட்காந்துருப்பான். அவன் மாதிரி அவனுடைய கோஷ்டிகள் ஒரு 20-30 பேர் உட்காந்துருப்பாங்க. அங்கே எல்லாம் முடிச்சுட்டு வந்தவொடனே பொண்ணடி சொல்லுவான், இந்தாங்க இந்த பையெல்லாம் எடுத்துக்கங்க. அந்த பையெல்லாம் தூக்கிக்கிட்டான். பாவம், நீங்கள் சாப்பிடாம. நாங்கள் வந்து உள்ளே வரும்போது எங்களுக்கு, நாங்கள் இது நிறைய வாங்கணும் இல்லை போடவே, அதனால் அவங்களே எங்களுக்கு சாப்பாடு கூல்ட்ரிங்க்லாம் கொடுத்துட்டாங்க. இந்தாங்க உங்களுக்கு வேர்க்கல்ல. அதுதான் சீஃப் கெஸ்ட். இப்போ உட்கார வச்சுட்டு சோர்ந்து போய் இருக்கும்போது கூப்பிட்றாங்க, அண்ணன் ராதாரை வருவார் வாங்க வாங்க. நான் என்ன சொல்லிட்டேன் ராபர்ட்டுக்கிட்ட, நான் அப்படிப்பட்டவன், எனக்கு இதெல்லாம் எனக்கு நம்ம புகழ் தான் இருக்குமே, நான் எப்பவுமே மரியாதமாக தான், நான் எப்பவுமே அப்படி தான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். நான் இதில் வந்து மாஸ்க் போட்டுட்டு பேச மாட்டேன், முகமூடியே போட மாட்டேன் என் லைஃப்பில். அதே மாதிரி இப்போ இங்கே உட்காந்துருக்கேன்னா முதலே சொல்லிட்டேன், தம்பி கொஞ்சம் ரொம்ப டைம் முதல்ல நான் புறப்பட்டுருவோண்டான்னு. ஏன்னா அப்படிப்பட்டவன், என்ன
திட்டுறது திட்டலாம், எல்லாரும் எவ்வளோ பேர் பின்னாடி திட்டிட்டு தான் இருக்கான். எவனால் முன்னாடி திட்ட முடியுமா? எவனாலையும் முடியாது. அந்த முன்னாடி திட்டுறதுக்குள்ள நம்ம ஆள் இல்லை, நான் பாட்டு இறங்கி போயிடுவேன். எப்படி ராதாரி வந்தார், மரியாதையெல்லாம் போயிட்டேன், போய் சொல்லிட்டு போ. இதனால் ஒட்டிப்பே ஆகிடாது. ஏன்னா சினிமாவில் வந்து என்னை வந்து இன்னும் கூப்பிட்டுருக்காங்கன்னா என் நாக்குக்கு கூப்பிடக்கூடாது. ஆனால் கூப்பிட்றாங்கன்னா எதுக்கு? நல்லா நடிக்கிறீங்க, நல்லா நடிக்கிறீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, ராபர்ட் அப்படிப்பட்டவன், அதற்காக சொல்கிறேன், வாய்ப்பு தேடி நீ போவாத. அதாவது வாய்ப்பு தேடி வரும், இது வந்து தன்னம்பிக்கை தான், திமிரல்ல. அதற்காக சொல்கிறேன், எப்பயுமே இந்த வாய்ப்புக்காக பம்புறது இந்த சினிமாவில் அதிகமாக உண்டு. இது சினிமாவில் ரொம்ப அதிகமாக உண்டு. இந்த வாய்ப்புக்காக புகழ்ந்து பேசுகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. மனசில் பட்டதை பேசணும், அதான் நல்ல விஷயம். அதற்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து எந்த இடத்துலையுமே நான் சொல்வதற்கு நான் பயப்படுவதே இல்லை. எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி பேசி நான் ஒரு வாட்டி பேசிட்டு போயிட்டேன்னா ஒரு 3 மாதத்துக்கு என்னை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது நீங்கள் உங்களுக்கு தெரியும், அது எப்படி இப்படிலாம் பேசுவாங்க கொள்வாங்கன்னு. நான் இந்த டிபேட்டுக்குள்ளேயே போகிறதில்ல, இந்த விவாத மேடைக்கே போகிறதில்ல. நான் இப்போ வந்த பிள்ளைங்கள்லாம் எல்லாருமே பார்த்தா கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. முதல்ல கருப்புன்னு போட்டால் புரட்சி. முதல்ல அந்த காலத்தில் கருப்பு ட்ரெஸ் போட்டால் அரெஸ்ட்டு. கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்தால் என்னங்க துக்கத்துக்கு வரீங்களான்னு கேட்குறது. போய் இன்றைக்கி சினிமா ஃபங்க்ஷனுக்கு கருப்பு போட்டு வந்திருக்காங்க, பெருமைப்படுகிறது. அவ்வளோ நான் கேட்டேன், ஐயப்பன் கோயில் போகிற மாதிரி இருக்கிறான்னு. ஆக ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்னதை போல் ஆன்மீகமும் வேண்டும், அரசியலும் வேண்டும். அதுதான் இங்கே பார்த்தேன் இந்த கூட்டத்துக்கு நடுவில், ஆன்மீகமும் இருக்கிறது, அரசியலும் இருக்கிறது. எனக்கு ராபர்ட் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இப்போ நம்ம தேவானம் பிள்ளை ஸ்ரீகாந்த் வாசிச்சிருக்கேன்னா, அது இன்னும் குத்துப்பாட்டு அதெல்லாம் சொன்னீங்க, ஜனங்களுக்கு புரிகிற பாட்டை அவன் போட்டிருக்கான். இப்போ ஜனங்க வந்து பொண்ணை விரும்பும் அதெல்லாம் ரெடியாக இல்லைடா, போயிட்டே இருப்பான். பொண்ணை விரும்பும் பூமியிலே கூட குத்துப்பாட்டு மாதிரி போட்டால் தான் வந்து உட்காருவான். நல்லா இருக்கியா பாட்டு, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவான். அதெல்லாம் மெலோடி போன காலங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் புரட்சி தலைவர் படம், நடிகர் தலைவன் படம், ஜெமினி சார் படம், காதல் மன் படம், இவங்க படம் தான் அதிகமாக பார்ப்பேன் நான். நான் 20 படங்கள் ஏன் பார்க்கறது இல்லைன்னா எனக்கு புரியறது இல்லை. சிலது புரியறது இல்லை, ரொம்ப அறிவுக்கு மிஞ்சிய படங்களாக இருக்குது. அதனால் சொல்கிறேன், அதனால் நீங்கள் வந்து ராபர்ட் அவர்கள் நடிப்பிலே கமல்ஹாசன் மாதிரி வந்துடணும், மனிதனில் ரஜினிகாந்த் மாதிரி வரணும். நான் உண்மையை சொல்கிறேன், ஏன்னா நான் பழகின இடத்த வச்சு தான் சொல்ல முடியும். அதுக்காக சொல்கிறேன், நானும் கமல்லாம் வந்து ஆஃப்டர் ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவ்வளோ பெரிய நடிகை நான் வருவான் நான் எதிர்பார்க்கல. அவன் நடிப்பை தவிர இவர் எதுவுமே தெரியாது. பிஹைண்ட் த கேமரா அண்ட் பிஃபோர் த கேமரா ரெண்டுமே இல்லை. இல்லை அவ்வளோ சிறந்த நடிகர்னு சொல்கிறேன். இவங்கெல்லாம் ஜாகுவார் தங்கம்லாம் புரட்சி தலைவர் வீட்டில் இருந்தாங்க, ஒன்றாங்கன்றெல்லாம் சொல்கிறாங்க. புரட்சி தலைவருடைய புகழை பற்றி தெரியணும்னா ஒன்று தெரிஞ்சுங்க, எழுதப்பட்ட கதைகள் இல்லை, கற்பனை கதைகள் இல்லை. இப்போ நிறைய பேர் மேடையில் பேசுகிறாங்க, எல்லாமே கற்பனையில் பேசுகிறாங்க. முக்காவசி பேர் பொய், நான் அவரோட இருந்தேன், நான் இவரோட இருந்தேன், அப்படி இருந்தேன், கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்தேன், இப்படி அதெல்லாம் பொய். எனக்கு தெரியாதா? என்னை தெரியாத மாதிரி சொன்னால் எப்படி? 84லேருந்து இலங்கை தமிழர்களுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறோம், சும்மா இல்லை. யாருக்கிட்டேயும் இந்த பணம் வாங்காமல் இருக்கிறோம். இலங்கை தமிழர்களுக்கோ ஆகட்டும், இபிஆர்எஃப் டீம் ஆகட்டும், இல்லைன்னா டெலோஸ்டீவ் ஆகட்டும், இல்லைன்னா எல்டிடிடி ஆகட்டும், எல்லாத்துக்குமே பணம் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தது சகோதரர் விஜயகாந்த் தலைமையில் எல்லோருமே நாங்கள்லாம் இருந்தவங்க. அதுக்காக சொல்கிறேன் நான் அதை பற்றி. அந்த பொய்யை பேசக்கூடாது. இப்போ ஜாகத்தங்க இருந்தார், நான் நல்லது புற கேட்டது எம்ஜிஆர். ஏன்னா எம்ஜிஆர் வீட்டில் தான் இருந்தேன், இருக்கிற தெரியுமே. அவன் மாமனார் ராஜானாலாம் என் கமிட்டியில் இருந்தவர் தானே, எனக்கு தெரியும் ஜாகத்தங்கத்தை பற்றி. ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா, புரட்சி தலைவர் எப்படின்னா, இது வந்து நடிகர் பாலாஜியினுடைய கதையில் அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின புஸ்தகத்தில் பாலாஜி பெரிய தயாரிப்பாளர். அவர் காரில் போயிட்டே இருக்கும்போது அப்போல்லாம் விழுப்புரத்துக்கு ஒரு கேட் இருக்கும், ரயில்வே கேட். இப்போ பிரிட்ஜு போட்டான், அது மூடி இருந்தது. உடனே மூடி நின்னவுடனே ஒரு கண்ணு தெரியாத கிழவி பிச்சை எடுத்துக்கிட்டே வந்தது. இவர் டக்குன்னு
100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டார். அப்போ 100 ரூபாய் பெரிய சம்பளம், அது 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு அந்த கழுவிக்கு. அப்போ ஒருத்தன் சொன்னால், ஏ கழுவே, கையில் வந்து 100 ரூபாய் இருக்குது தெரியுமா, போட்டது யாரா, எம்ஜிஆரா கிடைச்சது, ஆனால் போட்டது பாலாஜி. ஏன்னா தமிழ்நாட்டில் தர்மம் செய்யக்கூடிய ஒரே நடிகர் யாருன்னா எம்ஜிஆர் தான், வேறு யாருமே கிடையாது. அது அப்படி ஒரு அவருக்கு ஒரு நல்ல குணம் கொடுத்தது. இருந்தாலும் இப்போ வந்து சகோதரர் அந்த ஜூனியர் ராமச்சந்திரன்ற பேர் வைத்திருக்கார், நல்ல நைஸ் நேம், தப்பே கிடையாது. அந்த குடும்பத்திலேருந்து வந்து போனால் இப்போ அண்ணெல்லாம் வந்திருக்காருன்னா, உன் சகோதரர்லாம் நாங்களாம் ரொம்ப பழகக்கூடியவன், நம்ம வீட்டுக்கே போயிருக்கோம், அவங்க அம்மாவெல்லாம் நான் எனக்கு நல்ல பழக்கம் உடையவர்கள். அனுப்ப இந்த தம்பியை பார்த்தோன்னே இவ்வளோ உயரத்தில் பார்த்தேன், அடே எங்கள் அப்பா, இவனுக்கு ஏற்ற ஹீரோவே கிடையாதுடா இங்கே, வில்லனாக செய்யணும்னா. அப்போ இவனே தானே ஹீரோ செஞ்சவனும், இவனுக்கு யாராவது வில்லனாக கொண்டாடணும்னா அந்த ராணாவை தான் கூப்பிட்டு வரணும், இந்த பாகுபலி ராணா இருக்கார், அவரை தான் கூப்பிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு உயரத்தோட அழகாக இருக்கார். அவரை ஹீரோவை வாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன்னா அது சாபம் மாதிரி ஆகிடும், ஏன்னா பொம்பளைங்களை தேடுறது கொடுமையிலும் கொடுமை. இப்போ எல்லாம் இந்த அளவில் இருக்கும், அவன் எவ்வளோ தான் குடிஞ்சி லவ் பண்ணுறது, இல்லை அவனுக்கு சாபம் விடுறதா இருந்தால் அப்படி விடுவேன். ஜாகவர்தங்கன் சொல்லிச்சு, தம்பி தாடியெல்லாம் எடுத்துருன்னு. நான் சொல்கிறேன், நம்ம பழசை நினச்சிக்கிட்டே இருந்து சொல்லாதீங்க, இப்போல்லாம் தாடியோட தான். முந்தி வந்து சோகமாக இருந்தால் தான் ஜெமினி மாமாவுக்கு தாடி வரும், ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஆரம்பத்திலேயே பசங்களுக்கு தாடி தான். அவன் எப்போ சோகமாக இருக்கான்னு தெரியக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்தே தாடியை வச்சுருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன், இப்போ லேட்டஸ்ட்டு டிசைன் அது, இப்போ லேட்டஸ்ட்டு ஃபேஷன் அது. உங்களுக்கு சுகர் இல்லைன்னா நீ மனுஷன் கிடையாது, உனக்கு கேன்சர் வரலைன்னா நீ பெரிய ஆள் கிடையாது. இப்போலாம் ஃபேஷன் ஆஃப் த டே, I got cancer. Oh, good. I'm diabetic. இப்போல்லாம் பழசாயிடுச்சது, இப்போ கேன்சர் தான் லேட்டஸ்ட். வியாதியிலேயே அப்படி இருக்கும்போது தாடியில் என்ன இருக்குது, வச்சு விடட்டும். தம்பி நல்லா பெரிய தாடியாக வச்சுக்கிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இந்த காலத்துலலாம் சொல்லுவார் ஜெயகவர்தன், அப்படிலாம் இருக்க முடியாது. நான் ஒன்றும் இல்லை, சிம்லாக்கு போயிருந்தேன், அப்படியே மனைவி எல்லாம் டூருக்கு போயிருந்தோம். அப்போ அந்த டிரைவர் சொன்னான், சார் ஹிந்தியும் தமிழும் கலந்து சொன்னான், இங்கே தான் சார் எம்ஜிஆர் அன்பே வாப்படத்தில் ஓடுவார். அப்படியா, நான் ஒரு பொட்டியை தூக்கிட்டு ஓடி பார்த்தேன், என் முன்னாடி திட்டுச்சு, ஏங்க இப்படி ஓடு, 2 அடி தான் வச்சேன், மூச்சு வாங்குது, ஆக்சிஜன் குறைவாங்க. அந்த மனுஷன் எப்படி தான் ஓடினானோ அந்த இடத்துல, அடேங்கப்பா. அதெல்லாம் சித்தர்கள் அவங்கெல்லாம், அதனால் அவங்கள பற்றி பேசுகிறது இல்லை, நம்ம அவங்கள பார்த்து கற்றுக்க வேண்டியதுதான். கற்றுக்கிட்டாலும் எதையும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ காலங்கள் அப்படி ஆகிடுச்சு, தம்பி தாடி வச்சுருந்தா தாடி தான் வைக்கணும். அதனால் தயவுசெய்து தாடியெல்லாம் எடுத்துடாதீங்க, வச்சுங்க. ஏன்னா இவங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே, யார் இந்த ஆர்டிஸ்ட்டுன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அடுத்த 10 படம் பண்ணிடலாம், டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக சொல்கிறேன், அதனால் உங்கள் உழைப்பு தாங்க வெற்றி வரும், யார் ரெக்கமெண்ட் பண்ணியும் வெற்றி வராது, உன் உழைப்பு மட்டும்தான். உழைச்சிக்கிட்டே இருக்கணும். எனக்கு 67 வயசு ஆச்சு, நான் இப்போவும் ஐ வில் டெல், ஐ எம் 67 இயர்ஸ் யங்னு சொல்லுவேன், ஓல்டு சொல்லவே மாட்டேன். ஏன்னா எப்பயுமே நான் இப்பவும் சொல்கிறேன், புரட்சி தலைவர்லேருந்து எல்லாரையும் சொல்கிறேன், அவங்களாம் இப்படி தான் வாழ்ந்தாங்க, வீட்டுக்குள்ளே அந்த கிழவனை சேர்க்க மாட்டாங்க, கெட் அவுட்ன்னு சொல்லுவாங்க. ஓல்டு மேன் உள்ளே வரக்கூடாது, அந்த ஓல்டு மேன்ற எண்ணம் உள்ளே வரக்கூடாது வீட்டுக்குள்ளே. எப்பயுமே இளமையாகவே அப்படி சர சர சரக்குன்னு ரெண்டு பிடிக்கிட்டு ஏறுறது, பாலை பிடி ஒரு ஒத்த கையில் போடுறது, இதெல்லாம் அவர் எதுக்காக செய்தார்னா, நீ எப்படி இருக்கணும், ஒன்றும் இல்லை, யாராவது அம்மாவை பார்த்துட்டு தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு பாட்டுக்கு ஓடி ஆடி குதிச்சு பாறை விட்டு பாறை குதிச்சு அப்படி வர்றாருன்னா அவர் எங்கே இருக்காருன்றதை உலகத்துக்கு காட்டணும் முதல்ல. அவர் மக்கள் கிட்ட வாழ்ந்தார், முதலமைச்சரானார். நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க, அம்மாவை பார்த்தோன்னே சோகமாக எழுதிக்கிட்டு பாடிக்கிட்டு அப்படியே நடந்து போய் நின்று அந்த இதாண்டெல்லாம், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இது தட்ட தட்ட தட்டன்னு ஓடுறது வர்றது போகிறது, 10 பேர் தூக்கிட்டு வந்த மாலையை பேர் அறிஞர்னா அவங்க ஒத்த கையால் அப்படி எடுத்து போடவார், அதுதான் புரட்சித்தலைவர். இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு
ஏன்னா உங்களுக்கு பெரிய குடும்பம் வந்து அதனால் அந்த அந்த பேர் கெட்ட பேர் இல்லாமல் பார்த்தோம். பேர் கெட்ட பேர்னா நீ நடித்த ஹீரோ வரல சார் இல்லைன்னா அதெல்லாம் கவலைப்படாத. நல்ல பேர் வரணும்னா மீதி இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் சேர்ந்துடாத. நான் இப்போவும் சொல்கிறேன் உனக்கு, அவர் அப்படி உடம்பை பார்த்து மெயின்டைன் பண்ணவர், ஜெகவதன் சொன்ன மாதிரி உடம்பு கரெக்டாக பார்த்துக்குவார். அதனால் சொல்லிக்கொள்கிறேன். மேலும் ஸ்ரீகாந்த் தேவெல்லாம் அவங்க அப்பெல்லாம் வந்து எனக்கு இலவசமாக என் படத்துக்கு பாட்டு போட்டு கொடுத்தவர், இலவசமாக போட்டார் ஃபஸ்ட்டு பாட்டு. அப்புறம் தான் அடுத்த பாடத்துக்கு நான் வாசிக்க வச்சு ஒரு பெரிய பணத்தை பேசி பெரிய சங்கத்தில் வச்சு கொடுத்தேன். பொண்ணு கிட்ட சொன்னேன் இதை, அதுக்காக சொல்கிறேன். அவங்களாம் நமக்கு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி, ராபர்ட் ஆகட்டும் எல்லாருமே இந்த டீம் ஐ லைக். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பிரமாதமான ஒரு இளமை தோற்றத்தோட வேகத்தில் இருக்காங்க. படம் நல்லா ஓடணும் அது இந்த கேட்டுக்கிட்ட ஜனங்களுக்கு சொல்லி 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 அத்து போச்சு. போய் பாடுறா தேட்டரில், போய் பாடுறா தேட்டரில். இவங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் ரோஷமும் வர மாட்டேது. அது அந்த திருட்டு விசிறி பார்த்தா தான்டா கரெக்டாக இருக்கு. ஏண்டா குழந்தைய ஒரிஜினலாக பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுவும் திருட்டு விசிறியில் பெற்றுக்க வேண்டியது தானே. அப்படி கேட்டால் ராதா ரவி இதை பேசுகிறேன், இவங்க தலைப்புக்காக பேசுகிறேன் நான். அப்போ தான் என்னை பார்ப்பாங்க எல்லோரும். உண்மையை சொல்கிறேன் விருப்பமும் ஜாகவத்தவங்க புரியாமல் தமிழ் 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 கத்துறது அதெல்லாம் கத்துறதெல்லாம் கரெக்டு கண்ணு. இந்த ஜனங்களை திருத்தி தியேட்டருக்குள்ளே கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம். பஃபுக்கு கொடுக்குற மரியாதை நமக்கு கொடுக்கலடா இப்போ காலத்தில். நான் எப்பவுமே தியேட்டரில் போய் தான் படம் பார்ப்பேன். நான் ஒரு இழிச்சு வாய்ப்பேன் தியேட்டரில் போய் பார்த்தேன். பயமாக இருக்குது, 20 பேர் 10 பேர் இருக்காங்க பெரிய தியேட்டரில், இந்த சவுண்டு வர டமோ டுமி டம் டும் டூ கேட்குது, பயமாக இருக்குது. போய் படம் தான் பார்த்தேன். ஆனால் ஃபோன்லேயே புக் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா பஃப்பு முட்டை பஃப்பு சிக்கன் பஃப். ஏடா அது கொடுக்குற மரியாதை நம்ம கொடுக்க விடாமல் 1500 அதுக்கு கொடுக்குறாங்கடா. அதனால் ஆனால் ராபர்ட்டுக்கு மனசுக்கு இந்த கரெக்டாக காலேஜ் ஓப்பனிங் டைமில் போடு படம் ரிலீஸ் பண்ணு, உனக்கு பெரிய வெற்றி வரும். ஏன்னா எல்லாருமே வந்து 4 வாட்டி பார்ப்பாங்க படம். அதுக்காக சொல்கிறேன், போன தடவை கூட என்னை எழுதிட்டாங்க செயின் பறிக்கிறார்கள் படத்துக்கு வரத்துக்கான. நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், பத்திரிகையில் போட்டானா இல்லையா? ஒரு கல்லூரியின் பெயரை போட்டு செயின் ஸ்நாச் பண்ணுறாங்க, போட்டாங்களா இல்லையா? அதை எப்படி மாற்றி சொல்கிறீங்க? தைரியமாக அதை போடுங்க. அதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க? பஃப்பு வாங்கணும்டா, சிக்கனு சமோசா வாங்கணும், யார்கிட்ட போகிறது? அவன் போய் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்ல முடியுமா, அப்பா நானே போகிறேன் கூட எல்லோருடையும் போகிறேன், என் நண்பர்களோடலாம் போகிறேன், அவங்க பஃப்பெல்லாம் வாங்கித்தரும், இதெல்லாம் சொல்ல முடியுமா? அவங்க கட்டினது இந்த ஃபீஸுக்கு இளவு குட்டி ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கட்டி சேர்த்துடுறாங்க காலேஜில், அப்புறம் பைக் ஒரு கடனுக்கு வந்து வாங்கி தந்துடுறாங்க. அதுக்காக சொல்கிறேன். அதனால் அந்த டைமை பார்த்து ரிலீஸ் பண்ணுறாரா, பட் இந்த படம் சூப்பர் ஹிட்டா, டெஃபினட்டாக பெருசாக போக வேண்டிய படம், பெருசாக போகணும். இது அதுக்காக சொல்கிறேன், நீ நல்லபடியாக பண்ணு, நல்லா வா. நீ பெரிய டான்ஸ் மாஸ்டர், ஜெகவதங்க மாஸ்டர் சொன்னார் நடிப்பு நடிகன்னு. நடிப்பு மட்டும் இல்லை, டான்ஸை விட்றாத, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான், அது ஞாபகம் வச்சுக்க. பெரிய டான்ஸ் மாஸ்டர் நீ, நீ எப்பயுமே நீயாக வாழ கற்றுக்க. மற்றவங்கள மாதிரி வாழணும்னு நினச்சா தான் செலவாகும் நமக்கு, மற்றவங்கள மாதிரி வாழ தேவையில்லை, நம்மளாக வாழலாம். எத்தனை பேர் அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கான் சொன்னாங்களே, எல்லோரும் அவங்க வீட்டில் தான் உட்காந்து சாப்பிடுவேன், அவங்க தான் அவங்க மனைவி தான் எனக்கு சாதகமாக போடுவாங்க, சாப்பிடுவேன், அம்மா அப்பா தான் எனக்கு கவனிப்பாங்க. இதெல்லாம் வாழ்த்துறா உனக்கு, பெரிய வாழ்த்து. இதை மீறி நாங்கள்லாம் வாழ்த்தணும்னு அவசியமே இல்லை, உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை உள்ளங்களும் உன்னை வாழ்த்தி கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த படம் வந்து அவருக்கு இந்த அராத்துன்றது கரெக்ட் தானே, அவன் அராத்து தான். அராத்துன்னா ரொம்ப பேர் தப்பு எடுத்துக்கிறாங்க, இந்த புரித்தின கலாட்டம் அப்படி அல்ல. அராத்துன்னா எப்பயுமே சந்தோஷமாக இருப்பவன் தான் அராத்து. அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பவன் தான் அராத்து. அராத்து இல்லை என்று எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா நீ யாரையுமே சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. ஐ வாண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, வெறும் படித்தால் மட்டும் போதாது,
கூட சொன்னேன் அப்துல் கலாம் ஐயாவுக்கு, அவர் சொன்ன உடனே பேர் நடுங்கிறார். யாராவது ஒருத்தர் தான்டா ராஜா, அப்படி எல்லாரும் அப்படி வர முடியாது. அதுக்காக சொல்கிறேன், ஒன்றும் ராபர்ட் மாதிரி வர முடியுமா? வரவே முடியாது. ராபர்ட் நாலேஜ் ராபர்ட்டுக்கு தான். ஆனால் நீ அராதா இருந்ததுனால தான் இவ்வளோ நண்பர்களை சேர்த்துருக்க, அதனால் பெருமைப்படுகிறேன். நான் உண்மையிலே காஃபி வேணும்னு கேட்டேன் ராபர்ட்டிட்ட, டக்குன்னு கூப்பிட்டான். டேய் ஓடு, ஓடி வரான் என் ஒருத்தன். அப்போ யாரும் வசதி எனப்போ நான் எப்படின்னே எனக்கு தெரில. ஓடி வந்து ஒரு காஃபி ராதாரவிக்கு கொடுக்கணும், தலையெழுத்து கிடையாது, நண்பன் ராபர்ட்டுக்கு, அதனால் கொடுத்தான். அதனால் அதெல்லாம் நான் ரொம்ப பாராட்டுறேன். நல்லபடியாக இருங்க, ஓஹோன்னு இருக்கணும் நீங்கள். ஏன்னா அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அங்கே ஃபில்லப் ஆகணும், அந்த நெட்டில் ஃபில்லப் ஆகணும். 10 நிமிஷம் பேசி அனுப்பிச்சோன்னா அடுத்த வாட்டி வந்தால் நிற்க மாட்டாங்க. போட, அவன் என்னோடய 5 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிட்டானே. அதனால் அவங்களுக்காக ஒரு தீனியை போட்டு இன்னொன்று சொல்கிறேன், நிக்கிலெலாம் நான் ரொம்ப பாராட்டுறேன். அண்டு அந்த பொண்ணு பாவம், அதுவே கவலைப்பட்டுச்சு. நான் தான் எம்சியாக வந்திருக்கேன், பட் நான் பேசுகிறதா இல்லை அவங்களே பேசிக்கிட்டே இருக்காங்களேன்னு வருத்தப்பட்டுச்சு. அதெல்லாம் நீ வந்து ஆள் பார்த்தம்மா இட போடணும், வேறு வழி கிடையாது. நீ என்ன கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு 2 வார்த்தைகள் சொல்லுவார்னா அது கஷ்டம். அப்புறம் அதுக்கு ஒரு வாங்கி மூட்டையை கட்டணும்னா அது ஒரு மணி நேரம் ஓடிப்படும். அதனால் சொல்கிறேன், இப்போ நீலிமா ராணியெலாம் வந்து கதாநாயகி நடித்தேன் நான் பார்த்தேன், ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ராபர்ட். சத்தியமாக நீலிமா ராணி மாதிரி ஒரு வேஷத்துக்கு, அந்த வேஷத்துக்கு ஹீரோவுடைய ஒய்ஃப் அப்படின்னா எங்கேயாவது ஒரு பழைய நோன் ஆர்டிஸ்ட் ஹீரோயின் அப்படி தான் கொண்டாடுவாங்க. அதை விட்டுட்டு நீலிமா ராணி ஸ்மால் ஸ்க்ரீன், அவள் ராணி தான் ஸ்மால் ஸ்க்ரீனில், அவ்வளோ கூட அது போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப பாராட்டுறேன் நான். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. சும்மா தங்கச்சி வேஷம், அதை வேஷம், அக்கா வேஷம் கொண்டு, நல்ல நடிகையா கொண்டாயா? அதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற தைரியம் பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் கிடையாதுரா இந்த நாட்டில். அதுக்காக சொல்கிறேன் நான். அதனால் ரொம்ப நல்லா நடந்தது. இந்த படம் நல்ல வெற்றியோட ஓடணும். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் சொல், அப்புறம் அடுத்த படம் எடுக்கும்போதெல்லாம் எங்களெல்லாம் கூப்பிடு. இல்லையா அதுக்கு சொல்ல, அவனோட நடிச்சிருக்கேன் நான், அவன் டைரெக்ஷனில் நம்ம ஆக்ட் பண்ணலன்னு ஒரு பேர் இருக்கக்கூடாத. ஏன்னா எனக்கு வந்து கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிக்க தெரியும், பின்னாடி நடிக்க தெரியாது. அதனால் ராபர்ட்டை கேட்குறது அடுத்த படம்லாம் என்ன சம்பளம், நீ வா, உன் லெவல் என்னன்னு சொல்லி என் லெவல் சொல்கிறோம், 10 தான் பார்ப்போம். நீ எடுத்தவுடனே அந்த கதையை விடக்கூடாது. ஆனால் ராபர்ட் பண்ணுற பிள்ளைலாம் வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது இப்போ சரளை கல்லில் விழுந்துருவானுங்க, இல்லை ரோடு போட்ட சரளக்கல்லில் விழுவானுங்க சின்ன பிள்ளையில். அவன் ரொம்ப அப்போவே அட்வென்ச்சரஸ் ஃபெலோ. இப்போ கூட சொன்னார், அப்பா சொன்னார், 11 வயசு கூட கூப்பிட்டு போனால் கார் ஓட்டிகிட்டே வந்துட்டாருன்னு. அவன் 11 வயசுலேயே காரை ஓட்டினான்னு ஆச்சரியப்படுறீங்க. அவன் வந்து ஆக்சுவலாக கப்பல் ஓட்டியிருக்கணும், அப்போ தான் ஆச்சரியப்படணும். அவன் கார் சர்வசாதாரமாக ஓட்டுவான். அவன் மாதிரி பிரில்லியன் ஃபெலோ கிடையாது. வெறும் பெரிய போட்டியை டான்ஸ் மாஸ்டர் ஸ்கூலில், அந்த யூனியனுக்குள்ளே அவ்வளோ பெரிய போட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அந்த போட்டியில் வந்து ராபர்ட் மாஸ்டர்னு ஒரே ஆள் இவர் தான், அந்த ராபர்ட் என்று சொல்லி அவருக்கு எல்லாம் எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி, என்னுடைய தந்தையார் நடிகை வழியம்மார், என் தாய் தனலட்சுமி அம்மா, அவர்களுடைய நல்லாசியோடு கலந்து உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் என்று. ரொம்ப பேர் இன்னைக்கு வந்து குத்து சாங் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் என் குத்து சாங்க்கு விதை போட்டவர், அதே மாதிரி எஸ்கேடி பேரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். என் பேரை உருவாக்குனவர் எங்கள் டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சார். ஏன்னா அவர் தான் வந்து குத்துன்னு படமே எடுத்தார். சார் எத்தின் பாட்டுன்னு கேட்டேன், மொத்தம் 6 பாட்டு குத்துன்னாரு. ஆக்சுவலாக சார் ஆறுமே குத்து படத்துக்கா இல்லை குத்து பாட்டா சார்ன்னு கேட்டேன், ஆறுமே குத்து தான்னாரு. அன்றைக்கி குத்துருந்து தான் இல்லை, உண்மையாகவே அது நான் மைனஸாக சொல்ல, இங்கே பாட்டு கேட்கும் போது எல்லோரும் வந்து அந்த கைத்தட்டலோட துள்ளலோடு இருக்கும்போது அந்த பெருமை எல்லாமே எங்கள் வெங்கடேஷ்ஷாருக்கு தான் போவோம். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். மனசார நல்லா எங்கள் வெங்கடேஷ் சார் நல்லா இருக்கணும்ட்டு நல்லா வேண்டிங்க. ஆக்சுவலாக நல்லா கரகோஷம் கொடுங்க அவருக்கு. ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பா மாதிரி நம்ம ராதாவி தத்து ராதாவி அப்பா ரொம்ப நன்றிங்கப்பா. உங்கள் முன்னாடிலாம் நாங்கள் பேசுறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்கப்பா.
அப்புறம் எங்கள் மாஸ்டர் ஜாகுவார் அண்ணன், ரொம்ப நன்றி. அப்புறம் ராபர்ட் மாஸ்டர் அப்பா, மாஸ்டர் ரொம்ப நன்றிங்கப்பா. இது வந்து எங்கள் குடும்ப படம். ஆக்சுவலாக நான் வந்து தனித்தனியாக வந்து சொல்ல வந்து இதுதான், மாஸ்டர் வந்து ராபர்ட் மாஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் படத்தில் வந்து ஆக்சுவலாக அவர் கேட்கவே இல்லை. நானே வந்து மாஸ்டர் நீங்கள் எதாவது டைரக்ட் பண்ணிங்கன்னா நான் மியூசிக் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏன் நான் கரெக்டாக கேட்க வரேன் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இன்னொன்னு இல்லை மாஸ்டர், மற்றவங்கனா வந்து நீங்கள் ஆட வச்சு அந்த பாட்டை ஹிட் பண்ணுவீங்க, நீங்கள் ஹீரோ நடிக்கும் பொழுது அந்த பாட்டு கன்ஃபார்மாக ஹிட் ஆகிடும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் போன படத்தில் வந்து சங்கி மங்கி பாட்டு வந்து ஹிட் ஆச்சு. அது வந்து ஐ திங்க் 5 lakh வியூவர்ஸ் இன்னும் போயின்ட்டுருக்கு அந்த பாட்டு, பெரிய பலத்த வெற்றி அந்த படமும் சரி அந்த பாட்டும். அந்த நேரத்தில் மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். அந்த வரிசையில் இப்போது ரெண்டாவதாக நாங்கள் வந்து அராத்து அந்த படம் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. நீங்கள் சாங் கேட்டிருப்பீங்க, ரொம்ப நல்லது. மாஸ்டர் படமே நான் 3 படம் பண்ணுறேன். மாஸ்டரோட அண்ணன் மனோஜ் அவரோட படத்தில் வந்து ஒண்டி கொண்டி படம் பண்ணுறேன். அப்புறம் வந்து இது அட்டு அல்டி அல்டி படமும் போயின்ட்டுருக்கு. ஸோ அதனால் ராபர்ட் மாஸ்டருக்கு அவங்க டீம், நம்ம கேமராமேன் சார், அப்புறம் வந்து நம்ம விஜய் கார்த்திக் ப்ரோ, அப்புறம் எல்லா அசிஸ்டன்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே வந்து, அப்புறம் வந்து ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும் நீலிமா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சேம் டைம் வந்து எப்போதுமே வந்து ஒரு கோவிலுக்கு மட்டும் நான் போகவே இல்லை, அது சென்னையில் தான் இருக்குது அந்த கோவில், ராமபுரத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தேன் எங்கள் உண்மையான தம்பி ராமச்சந்திரன் அவருக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் உண்மையாக சொல்கிற உங்களுக்குள்ள பிளஸ்ஸிங் வந்து கடவுளே உங்களுக்கு பிளஸ் பண்ணுவார் ஆக்சுவலாக, ஏன்னா அந்த பேர் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் சரி என்னடா அது ஒரு பிளஸ்ஸிங் தான் இருக்குது, பார்க்க சுமாராக இருக்காருன்னு பார்த்தா பார்க்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மகாராஜா மாதிரியே இருக்கீங்க நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ அவருக்கே இந்த அரங்கம் அது ரொம்ப நல்ல கைத்தட்டு கொடுங்க ஆக்சுவலாக. இந்த அறத் படத்தோட இன்னொரு ப்ரொடியூசர் சிவா அவருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக பேசினார் ஆக்சுவலாக. அவருக்கு கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாட்டு வந்து இந்த படத்தில் வந்து பாட்டு வந்து ரொம்ப டிஃப்ரான சிங்கர்ஸ், அமெரிக்காலேருந்து ஒரு சிங்கர் வந்திருக்காரு, இன்னொரு சிங்கர் வந்து ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு, இன்னொரு சிங்கர் வந்து கொஞ்சம் லாங்கு தான் ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாம் ஒரே ஏரியா, பழைய ஏரியா, புளியந்தோப்புலேருந்து தான் வந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இசையே அங்கே தான் இருக்குது. ஸோ அவங்கள வந்து எல்லோரையும் நான் மேடைக்கு அழைக்க போகிறேன். முக்கியமாக வந்து அடியை போடி பச்சை சிரிக்கை பாடின எங்கள் கானாக்கு மிகப்பெரிய புகழ் இருக்க சுதாகர் அவர்களை மேடைக்கு வருமா அழைக்கிறேன். நல்ல கரகோஷம் கொடுங்க அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு மிகப்பெரிய பாட்டு பாடின சங்கி மங்கி பாட்டு பாடின குணா தான் வந்து நக்காளிக்கு 4 கால் பாடியிருக்காரு. மேடைக்கு வாங்க குணா, வாங்க. தேங்க்ஸ் குணா. அப்புறம் வந்து கொம்பு வச்ச சிங்கண்டா, அந்த சாங் சூப்பராக இருந்தது. வரிகளும் சரி பாடுந்தும் சரி. மைக்கேல் அவர்களை மேடைக்கு வரமா அழைக்கிறோம். மைக்கேல், மைக்கேல் வரலையா? பார்த்தேன் நான், ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தார் ஆக்சுவலாக. டேனி மட்டும் வந்திருக்காரு. மெயினாக வந்து பாடுந்ததை விட இந்த பாட்டுக்கு வந்து வரிகள் தான் ரொம்ப முக்கியம். டேனி அவர்களுக்கு அதிரம் நல்லா அதிர மாதிரி கரகோஷம் கொடுங்க. அப்புறம் வந்து இந்த படத்தோட தீம் சாங் பாடின நம்ம ஹைடு கார்த்திக் அவர்களை மேடம் மாதிரி அழைக்கிறோம். வாங்க. இந்த பாட்டு வந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த பாட்டு வந்து தீம் சாங் வந்து கார்த்திக் அவர் தான் எழுதியிருக்காரு ஆக்சுவலாக, விஜய் கார்த்திக் தான் எழுதியிருக்காரு. முக்கியமாக 3 சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். படத்தில் மொத்தம் 4 பாட்டு இருக்குது ஆக்சுவலாக. தீம் சாங் ஒன்று, 5 கார்த்திக்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 4வது பாட்டு யார் பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? கெஸ் பண்ணுங்கள் பாலா. ராபர்ட் மாஸ்டர் தான் பாட்டு இருக்காரு. வாங்க மாஸ்டர், நீங்களும் வாங்க. ஸோ மொத்தமாக நாங்கள் சிங்கர்ஸ்லாம் ஒன்றா நிற்கிறோம். நல்ல ஒரு கரகாஷம் கொடுங்க. இப்போல நின்றுறோம் ஃபஸ்ட்டு, வாங்க. படத்தை பற்றி டைரக்டராக என்ன சொன்னேன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஏன்னா அப்பா சொல்லியிருக்கு, அப்பா வார்த்தை சொல்வார்னு நினச்சே சொல்லலை.
அப்போ எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. டான்ஸு, ஃபைட்டு, காரு எல்லாம் சின்ன வயசில் ஆக்சுவலி பன்னெண்டு வயசுக்குள்ளே கற்றுக்கிட்டேன். ஆனால் மீன் என்ன பண்ணிட்டாரு, படிப்பு சொல்ல மறந்துட்டார். அடப்பாவி இதை மறந்துட்டேனே, வடிவ சொல்லல தண்டருக்கு தலைக்கு கொண்டே மறந்துட்டேனே, அந்த மாதிரி மெயினான பாட்டை விட்டுட்டார். ஐயோ, சரி நான் கூல்ஜெந்த் மாஸ்டர் கூட அப்படியே அவர் தான் என்னோடய அர்த்தம். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அவர் தான், கே பல்சன் சார், எல்லாரும் ஒரே ஈக்குவல் தான். ஜெயந்த் மாஸ்டர் கொடுக்கும்போது ஜாலியாக இருந்துட்டோம். கூல்ஜெந்த் மாஸ்டர்லாம் அப்படியே ஆட சொல்லுவார், ஆடிடுவேன், இப்படிலாம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. மாஸ்டர் ஆனோன்னு ஒரு கட்டத்தில் மாஸ்டர் என்ன லென்ஸ் வைக்கணும், லென்ஸா அண்ணா குறையும் சரிங்க சொல்லிட்டு என்னோடய சீனியர்லாம் எனக்கு கூட அஸ்டண்டாக இருந்தாங்க. அப்போ கூப்பிட்டு லென்ஸ் என்னடா, டே லென்ஸ் ஏதாவது சொல்கிறேன், 100 ஃப்ரேம்ஸ் ஏதாவது ஏதாவது சொல்கிறேன், சரி வாடா, இல்லை இல்லை இப்படி இப்படி அப்படி சொல்லி வாழ்ந்தா அதை கற்றுக்கிட்டேன். அப்போ சொன்னேன் அதையும் ஸ்பீடாக கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் மாஸ்டர் ஆகிட்டு நல்லபடி போயிட்டுருக்கு டான்ஸ்லேயும் சரி இப்படி. அப்போது சரி படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு படம் பண்ணுன்னா ஸ்கிரிப்ட் உட்காரணும், எழுதணும், லொட்டு லெஸ்கில் அங்கே தெரியுன்னு. அப்புறம் நம்ம இவன் குடி, சாரி குடி, சாரி எனக்கு மேலே இன்னொரு பழக்கம் இருக்குது, எனக்கு பேர் எனக்கு ஞாபகம் வச்சுக்க தெரியாது. மோஸ்ட்லி டாலின்னு கூப்பிட்டுருவேன், இல்லைனா அவங்களுக்கு பட்ட பேர் வச்சுருவேன். ஸோ அவனுக்கு வந்து குடின்னு வச்சுருக்கேன், காஸ்டியூமருக்கு வந்து ஆட்டோன்னு வச்சுருக்கேன். இன்னொரு கேரக்டர் கேட் தந்தான் பார்த்தீங்களா, அவன் பேர் வளையல். இப்படி இப்படியே நான் ஒரு பேர் வச்சுருப்பேன். ஸோ எப்படி இது கதை எழுதுனேன்னா, ஒரு வருஷம் ரூம் போட்டு அப்போல்லாம் கிடையாது, இனி ஒரு 2 நாள் கூட கிடையாது அந்த கதை எழுதுறது. மைண்டில் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன், படம் பண்ணலாம், படம் பண்ணலாமா மாஸ்டர், ஸ்கிரிப்ட் எங்கே மாஸ்டர், டைலாக் இருக்குது, அது எல்லாமே இருக்கேன். இல்லை எல்லாம், ஏன்னா நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய டிஸ்கஷனில் போய் உட்காந்துருக்கேன் சில டைரக்டரோடலாம். ரூமில் எழுதுனது ஸ்பாட்டில் இருக்காது, அப்போ எதுக்கு தான் எழுதணும் அது அவங்களோட இது எனக்கு தெரியல. ஆனால் நான் யோசித்தேன், ஓகே நம்ம படிக்கல, ஆண்டர் கொடுத்த அப்பா கொடுத்த ஒரு அறிவுலாம் இருக்குது, அதை அதில் ஏற்றிக்கிட்டு ஸ்பாட்டில் போய்ட்டு நீலிமா கூட கேட்கும் வந்தோடனே, மாஸ்டர் அண்ணா என்ன டைலாக் இருமா, யோசிக்கிறேன் இரு கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தாரு, ரொம்ப லேட்டெலாம் ஆகாது. ஸோ அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சது தான். ஆக்ஷன் எதுக்கு பண்ணேன்னா, ராபர்ட் ஆடுவான்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆக்ஷனும் பண்ண முடியும், காமெடியும் பண்ண முடியும் சொல்லிட்டு இந்த படத்தில் எழுதியிருக்கோம். இது முழுக்க முழுக்க சப்போர்ட் வந்து என் கூட இருக்க எல்லா டீம் தான், டீம் ஒர்க் தான். அந்த சின்ன வயசில் ஒரு மேட்டர் சொல்லிடுறேன், எனக்கு வந்து ஒரு 4-5 வயசில் வந்து போலியோட்ட கை ரைட்டு கால் வந்து விழுந்துருச்சு. இது வந்து எங்கள் டான்ஸஸ் நிறைய பேர் தெரியும், சீனியர்ஸ் டான்ஸஸ்லாம் தெரியும். இந்த கால் விழுந்துடும், எங்கள் அப்பா வந்து மொத்தம் நாங்கள் 5 பேர், 2 அக்காங்க, 2 அண்ணங்க, நான் கடைசி, அதில் நடுவில் இருக்கிறத மனோஜி பிரதீப் வரல, பிஸியாக ஊரில் இருக்கார், மோஸ்ட்லி அக்கா இங்கே வரமாட்டாங்க. ஸோ எனக்கு விழுந்தோம், எங்கள் அப்பாவுக்கு வந்து கடைக்குட்டி தானே, ஜாலியாக இருக்கணும், துள்ளிட்டு ஆகணும்னு ஆசைப்படுவார். எனக்கு கால் வந்து தெரிஞ்சோன்னா ஆள் மனுஷனை உடஞ்சி போயிட்டார். ஐயோ இவனை தானே நான் பெருசாக எதிர்பார்த்தேன், இப்படி கால் டோட்டலாக ரைட் கால் காலி. அப்புறம் ஒரு விஸ்வநாத டாக்டர் சொல்லிட்டு, நீங்கள் இப்போ கேள்விப்பட்டு விஸ்வநாத டாக்டர் சொல்லிட்டு அமெரிக்கா டாக்டர் இங்கே தான் இருக்கார், அவர்கிட்ட இந்த மாதிரி என் பையங்க அப்படி பண்ணுங்கன்னு காலை பார்த்தாரு, இல்லை ட்ரை பண்ணுறேன் சொல்லிட்டு. அப்போவே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம், அப்போது அது பெரிய விஷயம்ல. அப்போது எங்கள் அப்பா பெரிய பணக்காரலாம் கிடையாது, அவர் என்ன மாதிரி ஆடி சம்பாரிச்ச காசு தான் அது. ஸோ அதில் வச்சு என்னை ரெடி பண்ணிட்டாங்க, ஒரு வருஷம் ரெடி பண்ணிவிட்டு டாக்டர் எப்போ போல படத்தில் வர மாதிரியே, சாரி பையன் வந்து காலை அப்படி ஊனி நடப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் நடக்க முடியும், அவ்வளோதான் என்ன முடியும், காலை அவ்வளோதான் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொன்னோன்னா எங்கள் அப்பா பயமாக அழுதார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட முயற்சி, அது நான் பார்த்தேன், ஆஸ்பத்திரியில் பார்க்க முடியாது, ஊசி போட்டு படுக்க வச்சுருவாங்க, எனக்கு ஒன்றும் புரியல தெரியல. ஆனால் என் கண்ணுக்கு எல்லாம் பார்த்தா எங்கள் அப்பா வந்து தண்ணி கொண்டு போய் இந்த பீச், இந்த கடலோரம் நிறைய பேர் குழந்தைங்கள அது மாதிரி வீக்காக இருந்துச்சு, கால் வீக்காக இருந்தால் அது பண்ணலாம். ஸோ கடலோரம் அந்த தண்ணியை நல்லா நோண்டி இவ்வளோ தூரம் உள்ளே இறக்கிடுவார், ஒரு 1/2 hour 1 hour அப்படி உள்ளே அப்படியே ரத்தம் கிட்ட அப்படி ஆகிடும். மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்து எண்ணெய் தேய்ச்சி, அவரும் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான், அம்மாவும் அப்பாவுக்கு இதில் போட்டி ரெண்டு பேருக்கும், நீ என்ன பார்த்துடலாம் கால் ரெடி பண்ணுறதில்ல. ஸோ ரெடி பண்ணி திடீர்னு பார்த்தீங்கன்னா கால் எனக்கு தெரியும் ரெடி ஆகிடுச்சு, பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டேன். அதில் ரெடியாலே ஆடுற படம் தான் வந்து அழகன் பாலச்சந்தர் படத்தில், அதில் ஆட ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம்ஸ் எங்கள் அப்பா அம்மா அந்த முயற்சி இல்லைன்னா டாக்டர் கூட கை விட்டார், எங்கள் அம்மா அப்பா கை விடல, சூப்பர், அவனால் அவங்களுக்கு ஒரு பெரிய டைம்ஸ். ஸோ அப்படி போயிட்டு லைஃப் அப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கு, டான்ஸர் ஆகிட்டு மாஸ்டர் ஆகிட்டு நம்ம தான் ஜக்கு ஜக்கு ஓகே இருக்கிற 4 மாஸ்டர் நம்மளும் ஒரு மாஸ்டர் நிற்கணும் அப்படிலாம் போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு ஷோவில் ஒரு 24 அடியிலேருந்து கீழே நான் டான்ஸ் ஆடும்போதே குதித்து பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு பெரிய சூப்பர்மேன் மாதிரி குதித்தேன், அதே ரைட் கால் உடஞ்சிருச்சு. வீக் ஆகிக்கு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ரெடி பண்ண காலை நானே எகிரி வச்சு உடச்சிட்டேன். இப்போது ஃபுல் ட்விஸ்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவேன் எனக்கு ஒன்றும் புரியல, அம்மா அப்பாலாம் வந்து அழுகுறாங்க, எனக்கு என்னென்னா ஐயோ உடஞ்ச கையில் உடஞ்சி போச்சு சொல், அதுதான் நீ நினச்சதெல்லாம் நடக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு உடஞ்சி போயிருந்தா. அம்மா அப்பா வயசாகிடுச்சு கொஞ்சம், அப்போ வேறு மாதிரி இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் வயசானா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துணையாக வர்றது வந்து நம்ம பொண்டாட்டி பிரியா, அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, நம்மளை ஊக்கம் கொடுத்து ஆனால் அப்போ ஒரு ஆள் சொல்லிட்டாரு, பிளைட் வைக்கக்கூடாது காலில், பிளைட் வச்சா
என் பையனுக்கு செட் ஆகாது, நீங்கள் அப்படியே மாவு கட்டு போட்டு விட்டுருங்க சொல்லிட்டு. அவனும் ஒரு மாவு கட்டு போட்டு காலத்துக்கு வச்சுட்டான் 3 மாதம் அப்படியே. ஸோ இவங்க வந்து சாப்பாடு விட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணும்போது என்னை வந்து மைண்டை மாற்றுறது வைஃப் தான். இல்லைங்க நீங்கள் வந்து நல்லா ஆயிடுவீங்க, திரும்ப தெம்பாருங்க சொல்லிட்டு அந்த ஒரு 4 மாதம் ஃபஸ்ட்டாக கஷ்டம் சீரியஸாக. தேங்க்யூ பிரியா. ஸோ ரொம்ப அந்த கட்டை எடுத்துகிட்டு இவங்க கொடுத்த அந்த ஊக்கம், அந்த 4 மாதம் கொடுத்த ஊக்கம் தான் அதுக்கப்புறம் சிலம்பாட்டம் எப்படியாருந்தான் பார்த்தீங்களா, டோட்டல் வேற மாதிரி ஆகிட்டேன். கீழே போட்டு பிறண்ட ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் பயங்கரமாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இவங்க இப்போ 2வது பாட்டு வந்துட்டாங்க, இப்போ 3வது பாட்டு நான் டைரக்டர் ப்ரொடியூசர் ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக உடஞ்சி போக்கான்ட்ருக்கேன். அட என்னடா, இது ஒரு படம் எடுத்துட்டோம், எல்லா இதுவும் காசு எடுத்து போட்டாச்சு, படம் பாதியில் நிற்கிது, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லும்போது தான் என் கூட இருக்க அவனை எல்லா லிஸ்ட்டையும் சேர்ப்பேன் சொன்னேன்ல, ரமேஷ்னு அவன் பாடி கார்டு அசிஸ்டண்ட் கிஸ்டண்ட் எல்லாத்தையும் சேர்த்துருவேன். அவன் வந்து என்ன மனுஷன், இல்லைடா கையில் காசு இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், பேங்க்லேருந்து எடுத்தாச்சு, வைஃபோட நகையெல்லாம் வச்சாச்சு, என்ன பண்ணலாம். அப்போது அறிமுகப்படுத்த வச்சு தான் நம்ம ப்ரொடியூசர் பேர்னடா ப்ரொடியூசர் சாரி அல்ல அவன் சீரியஸாக அவனை எப்படி கூடுவான் தெரியும், நான் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் கூடுவேன். ப்ரொடியூசர் வந்து அறிமுகப்படுத்துறாப்புல அந்த பையன் சின்னதாக தான் பேமெண்ட் பண்ணுறாப்புல பார்த்தா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு, அதான் லவ், அவன் சொன்னால லவ் தாசி அவனுக்கு, எங்கள் டீம் லவ் தாசி ஆகிடுச்சு. முயற்சி பண்ணி பண்ணி போட்டு போட்டு அப்புறம் அன்புன்னு ஒரு கேரக்டர் உள்ளே வந்தாப்பில். ஸோ நிறைய கேரக்டர் ஹெல்ப்பு விஜய்லாம் எனக்கு வந்து, கேமராமேன் விஜய்லாம் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் பழக்கம். ஸோ அவனை இவங்க சொன்ன மாதிரி தான், நீலிமா சொன்ன மாதிரி அவங்க சப்போர்ட்லாம் இவ்வளோ ஒரு லோ குவாலிட்டியில் ஹை பட்ஜெட் மாதிரி பா, எனக்கு தெரியும் நம்ம இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கோமே. ஸோ பண்ணி 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 இப்போ இந்த டீம் வந்து சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, என்னோடய டீம் என் சப்போர்ட்டர், என்னோடய ஃபேன்ஸே ஆகட்டும் ஃபேன்ஸ் ஆகட்டும், இந்த டீமு இந்த படத்தை முடிக்க வச்சு இன்றைக்கி இந்த வெற்றி விழாந்து பாடலுக்கு வந்து நின்றுருக்க நிலைமை கொண்டு விட்டாங்க. ஸோ 3 பேர், அம்மா ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸு, இந்த 3 பேர் இருந்தால் எப்படி சூப்பர் தான், கிரேட். ஸோ இந்த படத்தை முடித்தாச்சு. மகி, மகேந்திர பற்றி சொல்லணும்னா ஒரு கேரக்டர் இருக்குடா, எப்படா கேட்குறது, என் ஸ்டூடெண்ட் தான், என்ன இருந்தாலும் அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, எப்படா கேட்க சொல்லும்போது அவன் ஒரு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், மாஸ்டர் நீ சொல்லுங்க நான் வந்து பண்ணித்தரேன்னு. வந்தான், 2 நாள் தான் பண்ணுமாடா, ஒரே நாளாம் முடிஞ்சிட்டு மாஸ்டர் அடுத்தது எப்போ முடிஞ்சிடுச்சுரா, இல்லை சின்ன கேட்ட சொன்னீங்க சின்ன நாள் சொல்லவே இல்லையே, ஏதோ இவ்வளோன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இல்லைடா தப்பிச்சுட்டு, அதே மாதிரி நீலிமா கதையே தான், பட் நீலிமாவுக்கு சாங் இருக்குது, ஒரு சீன்ஸ் இருக்குது, நீலிமா நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி போயிடுச்சு. இல்லை படத்துலேயே வச்சுருப்பேன், புடிசேர் படத்தில் நடிச்சிருக்கனால புடிச்சு வந்தது அண்ணா கீழே ஒரு பொம்பளை வந்திருக்கேண்ணே பயமாக இருக்குண்ணே எனக்கு, நீங்கள் வந்து பேசுங்கண்ணே. ஏண்டா அவங்கள பார்க்க சீரியல் விழி மாதிரி இருக்கா, உங்களை பார்க்க சினிமா விழ மாதிரி இருக்கா, ரெண்டு பேர் பேசுகிறா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாப்பில். ஸோ அதுலேயே சேர்த்துட்டோம். ஸோ நீலிமாவுக்கு ரொம்ப தேங்க்ஸு, மகி ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் படத்தில் வில்லன் ரொம்ப முக்கியம் இல்லை, ஒரு ஹீரோன்னு இருந்தால் வில்லனு கம்பல்சரி இருக்கணும். அதுக்கு யாரை போடலான்னு சொல்லும் போது தான் இன்னொரு கேமராமேன், ஆக்சுவலி டார்லிங் உன் பேரடா வினித், வினித்துக்கு வந்து அறிமுகம் கொண்டு போயிட்டு பில்லியட்ஸில் பேசி விட்டு சரி கேட்பேன், ஆள் பார்த்தா சரியான ஹைட்டு, நம்ம கொஞ்சம் ஷார்ட் இல்லை ஹைட்டு, எனக்கு இந்த இது பிடிக்கும், யாரும் நம்ம எவன் சொல்லுவோம் குறை நம்ம நடிப்பில் காண்டினோம்னு சொல்லிட்டு கேட்டேன். கொஞ்சம் பயந்தான் கேட்டேன், ஏன்னா தாத்தா வந்து பெரிய ஹீரோ, இவர் பண்ணுவார் விட்டு விட்டு உடனே ஓகே சொல்லிட்டார். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் எல்லாம் சொல்கிற மாதிரி இந்த இன்றைக்கி வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இல்லை இன்றைக்குமே என்னோடய ஹீரோ, ஏன்னா டான்ஸ் மாஸ்டருக்கு பெரிய பேக் போனு மியூசிக் டேரக்டர் தான், அது என்றைக்கும் எங்கள் ஸ்ரீ அண்ணன் தான். நம்ம உண்மையாக நீங்கள் பாருங்கள் பாட்டு வந்து நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சுவாரஸ்யமே இருக்காது, அந்த சவுண்டு கேட்டால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன். எங்கள் அடுத்த இன்னொரு அண்ணன் நீங்கள் அதில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்புறம் இன்றைக்கி யாரை கூப்பிடலாம், இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வந்துருச்சு யாரை கூப்பிடலாம் சொல்லிட்டு நிக்கில்கிட்ட அண்ணன்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன், நோ இந்த மாரி ஆடியோ லான்ச் பண்ண போகிறேன் என்ன பண்ணலாம், யார் சீஃப் கெஸ்ட்டு அப்படி கேட்டார். சீஃப் கெஸ்ட்டா அண்ணா, இல்லைண்ண நான் இந்த மாதிரி வைக்கிறேண்ணே, நம்ம ராதிரி அண்ணன் வருவார், இவங்களாம் வராங்க, அவங்களாம் உன்னோட இது உனக்கு நல்லா இருக்கணும் வாழ்த்தி சொல்ல வராங்க, நம்மளாம் ஓகே வராங்க, யாராவது யாரும் பெருசாக யாரும் வரணும், பெருசாவா பெருசாக எங்கள் ஸ்ரீ அண்ணன் மட்டும்தான் இருக்காரு, அவர் தான் கூப்பிட்டு இருப்பேன் அப்படி சொல்லி நான் ஃபீல் பண்ணிருப்பேன். எங்கள் அப்பா சொன்னார், இல்லை ராவிட்டே நீ இவ்வளோ துணிச்சலாக பண்ணிட்டு இந்த இதுக்கு நீயே ஹீரோ வந்துடு, ஏன்னா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஏன்னா எல்லா ஹீரோ பிஸி. அதே மாதிரி சொல்லணும், நம்ம விஜய் சேதுவை போய் கேட்டேன், கண்டிப்பாக அண்ணன் ஊரில் இல்லை, அவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு, ராபர்ட் மாஸ்டர் தப்பாக வச்சு கண்டிப்பாக வந்திருப்பேன். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் விஜய் சேதுவனுக்கு. வந்திருக்கும் திரு ராதாரவி அவர்கள், மனசில் பட்டதாக வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு வெள்ளந்தி மனிதர் அவருக்கும், மற்றும் ராபர்ட் மாஸ்டர் படத்தோட டைரக்டர் ஹீரோ ஜாக்கோர் தங்க மாஸ்டர், அப்புறம் விழா நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா,
மாஸ்டர் மகேந்திரன். மாஸ்டர் மகேந்திரன் வந்து என் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காரு. அவர் விரைவில் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் நீலமராணி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். படம் அராத்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க மாஸ்டர் வந்து அராத்து அப்படிங்கிறது, அது உண்மைதான். நான் மாஸ்டர் கூட என் படங்களுக்கெல்லாம் அவர் பாட்டு பண்ணியிருக்காரு. நிறைய குத்துப்பாட்டு சிம்பு படங்களுக்கு அவர் தான் எனக்கு சிலம்பரசம் மூலமாக தான் அவர் மாஸ்டராக எனக்கு அறிமுகமானார். அவர் தான் மாஸ்டராக வேணும், ராபர்ட் தான் மாஸ்டராக வேணும் என்று ரொம்ப கம்பல் பண்ணார். அது வரைக்கும் எனக்கு அவரை தெரியாது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் மாஸ்டர் ரொம்ப ஃப்ரெண்டியாகி ரொம்ப ஒரு அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு மாஸ்டர். சாங்ஸ் பார்க்கும்போது நினச்சேன் என்ன இவர் எப்போ பார்த்தாலும் க்ரௌண்டில் ஒரு மூமெண்ட் போடுவார் காணுமேன்னு நினச்சேன், கரெக்டாக வந்துருச்சு. அவரே அதை சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக மாஸ்டருக்கு அதுதான் ஸ்பெஷல், ஒரு க்ரௌண்டுக்குள்ளே வச்சு மூமெண்ட் பண்ணுவார். அப்படி இந்த படத்தில் சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி விஜய் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் எப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. உண்மையை சொல்லப்போனால் ஸ்ரீகாந்த் தேவா நல்ல மெலடி போடுவார், அழகான மெலடி போடக்கூடிய அவர் மியூசிக் தான். அவரை வந்து இந்த மாதிரி குத்துக்கு கெடுத்ததில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. இப்போல்லாம் நான் அவர்கிட்ட போனேன், ஸ்ரீகாந்த் தயவுசெய்து இருக்கிறத குத்துன்னே நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் மெலோடியிலேருந்து வருவோமே அப்படிப்பேன். அவர் நான் போனாலே அங்கே டக்க டக்கடை இந்த ஒரு சொன்னார் அவர் மாதிரி குத்துக்கு ரெடியாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டரு ஸ்ரீகாந்தோடைய பெர்மிஷனில் நான் சொல்கிறேன். இந்த போட்டு தாக்குன்னு ஒரு சாங் வந்து அவர் எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. நான் சொன்னேன் ஸ்ரீகாந்த் டியூன் ஹிட் ஆகணும், நிறைய பார்ட்டியில் அந்த சாங்கை போடணும், அந்த மாதிரி சாங் போடுங்க அப்படின்னு. நான் போயிட்டு வந்த உடனே கம்போஸ் பண்ணி வச்சுருந்தாரு, அதுதான் போட்டு தாக்கு. ஸ்ரீகாந்த் சூப்பராக இருக்குது அப்படின்னு இல்லை சார், இது எம்எஸ்சி டியூன் அப்படின்னாரு. என்னது எம்எஸ்சி டியூனா அப்படின்னா, ஆமாம் போட்டு தாக்கு வர ஒரு புறா போட்டு தாக்கு வங்க கடல் ஏறான்னு வரும் அப்படியே சொன்னார். அது என்ன பாட்டு சரி, அவளுக்கு என்ன அழகிய முகம் அவளுக்கு என்ன போட்டு தாக்கு வர ஒரு புறான்னு. அந்த அளவுக்கு நமக்கே தெரியாத அளவுக்கு அவர் வந்து நிறைய விஷயங்கள் குத்து சாங்லேயும் பண்ணுவார், மெலோடியும் பண்ணுவார். அவர் இந்த படத்தில் பாட்டுகள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. மாஸ்டர் உண்மையோர் கேட்டார், உண்மையிலே சாங்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, கொம்பு வச்ச சிங்கம் உண்மையிலே ரொம்ப குத்து சாங்லேயும் வெரைட்டி சாங் அந்த சாங். அதுக்கு வந்து பாராட்டுகள். பணம் சம்பாதிக்கிறோமோ புகழ் சம்பாதிக்கமோ இல்லை, நண்பர்கள் சம்பாதிக்கிறது மிகப்பெரிய விஷயம். ராபர்ட் மாஸ்டர் அது உங்களுக்கு பெரிய வரம் மாஸ்டர். இவ்வளோ பேர் இங்கே வந்து நிற்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். நானும் அந்த நட்புக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். இப்படி நட்பின் ஆசீர்வாதத்தில் இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ராபர்ட் மாஸ்டர் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். அராத்து திருப்பி இல்லை, நான் வந்து பேசிக்காக மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. எனக்கு வந்து சினிமாவில் வந்து ரோபோ சங்கரன் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்டே இன்விடேஷன் கொடுக்கும்போது சொன்னேன், தம்பி நீ உன்ன மாதிரி ஆயிடுறான்ட்டு. ஆனால் ஸ்டேஜில் மிமிக்ரி என்ன வேணால் பண்ணிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து சினிமா இதுதான் ஃபஸ்ட்டு. நான் நிறைய படங்கள் அந்த மாதிரி இடத்தெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து மேலே வந்து பேசுகிறேன் அப்படின்னும்போது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பெத்த அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு. என்னை கேட்டால் எனக்கு சினிமா தான் ஃபஸ்ட்டு. அப்பா அம்மாக்காகலாம் உயிரை கொடுக்க மாட்டேன் நான், என் சினிமாக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். என் உயிரை கொடுக்க சொன்னால் கூட அப்படியே கொடுத்துருவேன். ஏன்னா வந்து நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கையில் சாப்பிட்டதோட சினிமா சாப்பாடு நிறைய சாப்பிட்ருக்கேன். அதுக்கு வந்து என் நண்பன் மகேந்திரன் அவங்க வீட்டில் தான் நான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன் அப்பா கையால். இப்போது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும் என்றைக்குனா ஒரு நாள் சினிமாவில் ஜெயிச்சிருவேன், சினிமாவில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு தான் இருக்கேன். கண்டிப்பாக வருவேன், கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஏன்னா வந்து நான் யாரும் தோற்று போனவங்க கூடலாம் பழகிறது இல்லைல்ல, ஜெயிக்கிறவங்க கூட தான் இருக்கணும்னு நினைப்பேன். அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நான் அவங்க கூட இருப்பேன். ஏன்னா அப்படி தான் வந்து எனக்கு வந்து முதல் முதலாக சினிமா நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃப்ரெண்டு என்னுடைய நண்பன் மகேந்திரன். நானும் அவரும் வந்து ஒரு 20 வருஷம், இந்த 2020 வந்தால் 20 வருஷம் நானும் அவரும் ஃப்ரெண்டு. எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்றாங்க, எங்கள் அப்பா அம்மாவோட பேரோ எங்கள் அம்மா அப்பாவோட பச்சைலாம் நான் குத்தலை, என் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டேட்டூ தான் கையில் போட்டிருக்கேன், அவனோட பேர் தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து சினிமாவில் சோறு போட்டது என் நண்பன் மகேந்திரன் தான். ஆனால் வந்து சினிமானா என்ன அப்படின்னு எனக்கு தெரிய வச்சது மனுஷருங்க. நான் நடுவில் இன்டர்ஃபேர் ஆகிறேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சினிமாவை. நான் எத்தனை நாள் நாங்கள் வந்துட்டு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அது திருக்கோட்டை நல்லா தெரியும். என் குடியிருந்திருக்கேன்
ஏன்னா எனக்கு அது எனக்கு தெரியல எப்படி பேசணும்னு தெரியல, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் வந்து நான் வந்து சாதாரண எல்லோரும் சொன்ன மாதிரி தான் சாதாரண ஸ்டேஜ் டான்சர் தான், நானும் புதிய பூமியில் டான்சராக தான் இருந்தேன். அப்படிலாம் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன், நம்மளும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும், நம்மளும் இந்த மாதிரிலாம் மேடையெல்லாம் பேசணும் அப்படின்னு ஆசை இருந்தது. அது ஸ்டேஜில் தான் நான் பண்ணேன். எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த பேப்பரு டிவிலாம் பார்க்கும்போது வச்சா இந்த நடிகருக்கெல்லாம் கேக் விட்றாங்களே அந்த ஃபங்க்ஷனில் நம்மளோட பிறந்தநாளெலாம் கொண்டாட மாட்டாங்களா அப்படின்னு வச்சேன். அதை வந்து என்னுடைய கடவுள், எனக்கு வந்து திரையுலக கடவுள் ரெண்டே பேர் தான், ரெண்டு பேருமே குரு தான், என்னுடைய நண்பன் மகேந்திரனும் ராபர்ட் மாஸ்டர் அவர்களும் தான். ஏன்னா வந்து என்னுடைய பர்த்டே, நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவரோட படம் நடிக்கிறேன், இந்த படத்தில் என்னை கூப்பிட்றாரு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு போய் 10 நாள் நான் நடிச்சிட்டேன். 11வது நாள் எனக்கு பிறந்த நாள், எனக்காக வந்து இந்த வாட்சி, அது அவர் கொடுத்ததுதான், இந்த வாட்சி கிஃப்ட் பண்ணி பிரியாணி போட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டில், கேக்லாம் வெட்டினாங்க. என்னோட கனவு அங்கே நிறைவேறிச்சு. எல்லா நடிகர் மாதிரி நானும் ஷூட்டிங்கில் கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன், அது நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் வந்து சினிமா நடிகர்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், அவங்க வீட்டுக்கெல்லாம் போகிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்ல, அது வந்து எனக்கு ராபர்ட் மாஸ்டர் மூலிமா கிடச்சிது. ஏன்னா நான் இன்றைக்கி வந்து போகாத நடிகர் வீடே கிடையாது, எல்லார் வீட்டுக்கும் மாஸ்டர் என்னை கூப்பிட்டு போயிருக்காரு. சிலம்பரசன் சார் வீட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு நாங்கள் இருந்திருக்கோம். ரெண்டாவது வந்து விஜய் சேதுபதி அண்ணன், அவர் இங்கே வரல அதனால் நான் சொல்கிறேன். அவரை வந்து நான் இன்றைக்குமே வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன், அப்படி ஒரு மனிதர், அவங்கள பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளாம் பிறந்திருப்போமா அந்த காலத்தில், அவங்களாம் பார்த்துருப்போமா, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் சார் சாகும்போது வந்து உனக்கு 4 வயசுலான்ட்டு. நான் வீட்டுக்குள்ளெலாம் போனதே இல்லை, ஆனால் ஃபஸ்ட் டைம் அவரோட ரூமுக்கெல்லாம் போயிட்டு ஏதோ ஒரு அதுதான் நம்மளும் அவர் கூடிய சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போனாமல் அந்த வீடு. அதுக்கு முழு காரணம் வந்து என்ன நண்பன், பேர் சொல்லாமல் பாஸ் நண்பன் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களே, ராமச்சந்திரன் அவருக்கு வந்து மனமார்ந்த நன்றி. அவர் வீட்டுக்குள்ளே வரையும் என்னை விட்டார், அவருக்கு வந்து மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ சார் வீட்டுக்கு போயிட்டோம், யாருன்னா ஒரு பெரிய வில்லன் சார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முந்தைய நேரத்து ஒரு 4 நாள் பண்ணியிருக்கோம், எம்ஆர்ஆர் சார் வீட்டுக்குள்ளே போனோம். எனக்கு உள்ளே போகும்போதே கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தா அப்படியே ஐயாவோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அவங்களோட எல்லாம் போட்டிருக்காங்க. ராதாரவி அங்கிள் உட்காந்துருந்தார், வாங்கப்பா அப்படின்னாரு. ஒரு பக்கம் பயமாயிடுச்சு, சுற்றி ஆளுங்களாக இருந்தாங்க. மாஸ்டர் ஒரு மாதிரி இருக்குது மாஸ்டர் எனக்கு உள்ளே வரும்போது, இல்லை இல்லை ஒன்றும் பண்ண மாட்டார் வாப்பா அப்படின்னாரு. உடனே இல்லை கிண்டல்லாம் பண்ணல, சிரிக்காதீங்க, ஆனால் பேசிடுவார் அப்புறம் என்ன அவர். அதனால் வந்து ரொம்ப நன்றி. என்னோட இன்னொரு பெரிய லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குருநாதரையும் நான் பார்த்துட்டேன், அவருடைய குருநாதரையும் பார்த்துட்டேன், கூல் ஜெயின் மாஸ்டர். என்னோடய டிபிலேருந்து எல்லாமே வந்து ரெண்டு குருநாதரோட ஃபோட்டோ விட்டிருக்கேன். அதுக்கு வந்து முழுக்க முழுக்க ராபர்ட் மாஸ்டர் தான் காரணம், உங்கள் எல்லாரோட பர்மிஷனோட. எனக்கு வந்து திரையுலகத்தில் வந்து ரொம்ப பிடிக்கும், சினிமாக்காக அதை சாவர அளவுக்கு நான் ரெடி. எனக்கு சினிமா தான் உயிர், சினிமா தான் எல்லாமே. அதனால வந்து இங்க இருக்கிற எல்லாரோட ஜாம்பவான் மாடி வந்து நான் கால் எழுந்துறேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அராத்து இசை வெளியீட்டு விழா. ஸோ முத முத மாஸ்டர் எப்படி பார்த்தோன்னா, இந்த படத்துல ஒரு 4 முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ், ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு ஜிம் ட்ரைனர், ஒரு ஐடி. இந்த 4வது கேரக்டர் மட்டும் எவனுமே கிடைக்கல போல, சிக்கல. ஏன்னா குடியாரன் கேரக்டர் எவன்டா சிக்குவான் போது அந்த மிச்சவங்கள கேரக்டர் மிஞ்சது எனக்கு தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன கதாபாத்திரமாக தான் ஆரம்பிச்சுது. போக போக என்ன ஒரு இன இயக்குனராகவோ, ஒரு வசனக்கர்த்தாவோ, ஒரு ட்ரெய்லரில் வர தீம் சாங், ஒரு லிரிக்கலாகவோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ராபர்ட் மாஸ்டருக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ கேமராமேன் சாரை பற்றி சொல்லணும்னா, தன் குடும்பத்தை சுமக்க கூட மாட்டார். அவங்க எப்படியோ போனானப்பா, நம்ம கேமராவை தோளில் சுமந்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துடுவார். ஸோ கடினமான ஒரு உழைப்பாளி. ஸோ அடுத்தது நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா. ஸோ அண்ணனை வந்து ஸ்ரீகாந்த் தேவான்னு சொல்கிறத விட ஸ்ரீகாந்தம் தேவான்னு சொல்லலாம். ஸோ ஒரு மேக்னட்டிக் ஃபோர்ஸ், அவரோட ஆஃபீஸ் உள்ளே போனாலே போதும் டங்கு டக்கரா டங்கு டக்கரா தான் இருக்கும். ஸோ வந்து குத்து பீட்டில் வந்து எக்ஸ்பர்ட் அண்ணன். அண்ணனுக்கு வந்து ஒரு ஃபோக் மாஸ்டரோன்னு ஒரு டைட்டிலே கொடுக்கலாம். ஸோ அண்ணன் வந்து மியூசிக் போட ஆரம்பித்தா செத்து போனோம் போனால் கூட நினச்சாடும், அந்தளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு மியூசிக் போடுவார். ஸோ என்னோட ஒரு லிரிக்கலை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீகாந்த் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ அடுத்தது ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். ஸோ நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட ரெண்டு ஸ்டண்ட் டைரக்டர்ஸ், ஒருத்தர் வந்து டேஞ்சர் மணி, ரோபோ சங்கர் அண்ணன் சொல்கிற மாதிரி தான் டேஞ்சர் மணி பேர் தான் பயங்கரமாக இருக்கும், ஆனால் ஃபைட்லாம் ரொம்ப சேஃபாக பண்ணுவார். இன்னொருத்தர் நம்ம ஜாக்வார் தங்கத்தோட சன் விஜய் ஜாக்வார். ஸோ ஜாக்வார்னாலே புலி. ஸோ சாரோட சன்னுன்னு சொல்லும்போது ஃபைட்டு எப்படி இருக்குன்னு சொல்லவே தேவையில்லை. ஸோ மிக அற்புதமாக இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லலாம், அவர் வந்து சண்டை பயங்கரமாக போடுவார் நம்ம ஜாக்வார் தங்கம் சார், நம்ம டேஞ்சர் மணியான சண்டையே பயங்கரமாக போடுவார்.
ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ கடைசியாக ஒருத்தரை பற்றி நான் பேசியே ஆகணும். அது ஒரு சின்ன ஒரு கதை நான் கேள்விப்பட்டது, எனக்கு என் அப்பா எல்லாம் சொன்னது, ரீசெண்டாக இப்போ யூடியூப்பில் கூட பார்த்துருப்போம். ஸோ ஒரு நடிகர் முதல் ஒரு படம் இயக்குறாரு. ஸோ அந்த படத்துக்கு வந்து வில்லனோட இன்ட்ரடக்ஷன் ஷாட்டுக்கு விழுப்புரம் தாண்டி ஒரு 25 கிலோமீட்டரில் ஒரு பிரம்மாண்ட செட்டு போடுறாங்க. அம்பாசிடர் காரில் போயிட்டுருக்காரு, விழுப்புரம் தாண்டி அந்த ஒரு இடத்துல கார் ரிப்பேர் ஆகுது. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் பசிக்குது அப்படின்னு சொன்னால் உதவியாளர் போயிட்டு ஒரு ரோட்டுக்காரில் ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. ஸோ வேர்க்கடலையும் சுண்டலும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ தொடர்ந்து அந்த ஒரு வாரம் ஷூட்டிங் போகும்போது ஒரு 8:30 ஷூட்டிங் போனோம்னா 7:30 கிளம்பிடுறாரு அந்த வேர்க்கடலையும் சுண்டலும் சாப்பிட்ணுன்னு. ஒரு நாள் அந்த பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ உதவியாளர் போயிட்டு, என்னம்மா இன்றைக்கி செய்யலையா, எங்கள் ஐயா கேட்குறாரு, எங்கள் ஐயாவுக்கு தந்தே ஆகணுமே அப்படின்னு. யாருப்பா அவங்க ஐயா, ஒரு 10 நிமிஷம் இருப்பா, செஞ்சு தந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு தந்துட்டாங்க. சரி ஐயா ஐயான்னு சொல்கிறாங்க, டெய்லியும் வராரு, வந்து 7:30 வந்துடுறீங்க, யார் தான் உங்கள் ஐயா அப்படின்னு சொல்லும் போது அந்த உதவியாளர் சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு. ஸோ த மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி. அந்த படம் வந்து உலகம் சுற்றும் வாலிபன். அந்த படம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால நடுவில் நிறுத்தப்பட்டது. திருப்பி அந்த படத்தை ரீஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைம் போயிட்டுருக்கும் போது இந்த பாட்டிக்கு நியூஸ் எப்படியோ போயிருக்கு. ஸோ ஐயோ நம்ம தலைவர் படம் பாதியில் இதாக ஆயிடுச்சா அப்படின்னு. ஸோ தான் உண்டியில் சேர்த்து வச்ச அந்த 1600 காசை ராமாவர தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்து தலைவர் கையில் கொடுத்தாங்க. அப்போ தலைவர் கண் கலங்கி கட்டி பிடிச்ச சொன்னார், ஏம்மா உன்ன மாதிரி இருக்கும் போது எனக்கு என்னம்மா கவலை, இந்த படம் பாருமா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக அந்த படம் வந்துச்சு. ஸோ எம்ஜிஆர் ஐயா வந்து நம்ம மறந்துட்டோன்னு வருத்தப்படுறதோட உருவமாக தான் இல்லை, உள்ளமாக வந்து இங்கே தான் உட்காந்துருக்காரு நம்ம ஜூனியர் எம்ஜிஆர் ஐயா. ஸோ எனக்கு ஜூனியர் எம்ஜிஆர் அண்ணன் வந்து ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் தான். ஏன்னா நிறையா சண்டைலாம் இருக்கும், எங்கள் அப்பாலாம் வந்து வேறு லெவலில் அவ்வளோ சண்டைலாம் போட்டிருக்காரு. ஸோ ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் தான். ஸோ உரிமையோடு எல்லாமே பேசுவோம். ஸோ இறுதியாக இந்த படத்தோட டைரக்டர் ஹீரோ ராபர்ட் மாஸ்டர் பற்றி ஒரு சில வரிகள். நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கை உன் கையில்னு, ராபர்ட் மாஸ்டர் மட்டும் வாழ்க்கை அவரோட காலில் இருக்குதுங்க, அவர் ஆடி ஆடியே ஜெயிச்சிட்டாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெயிச்சிட்டாரு திமிரில் ஆடுறாருன்னு, அவர் திமிரை ஆடுறதுனால தாங்க இன்றைக்கி ஜெயிச்சு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. ஸோ இன்னொன்று சொல்லணும்னா வந்து ரா பட் இல்லாது தமிழ் சினிமாவில் அடுத்து பாய போகிற ஜெட்டு. ஸோ வாழ்த்துக்கள் மாஸ்டர், இந்த படம் வெற்றியடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேடல் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், டிசைனர்ஸு, லிரிக்கல் வீடியோ பண்ணவங்க, ஸோ ஆர்ட் டைரக்டர், ஸோ அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராபர்ட் மாஸ்டர் பற்றி நான் சொல்லணுன்னா, நானும் அவரும் ஒரு படத்தில் வந்து ஒரு அவுடோரில் போய் ஒரே ரூமில் ஒரு தங்க வேண்டியிருந்தது. அப்போ வந்து நிறைய விஷயம், அப்போ அவர் டான்ஸ் கொரியோகிராஃபர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ பழகுனது தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வர அவர் அவரோட வளர்ச்சியை வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ வந்து ஒன்றுமே தெரியாத பையன் மாதிரி பேசிகிட்டு இருந்தார். நான் ஒன்றுமே தெரியாது, நான் டான்ஸ் தவிர எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அவருக்குள்ளே என்னென்னலாம் இருந்ததுன்னு அடுத்தடுத்த பரிணாமங்கள் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த அராத்து அப்படி அந்த டைட்டில் கேட்டோடனே தெரிஞ்சது இது வந்து ஒரு பசங்களுக்கான படமாக இருக்குமே, படமாக இருக்கே அப்படின்ட்டு. அது படமாக ட்ரெய்லராக பார்க்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பசங்களுக்கான படமாக தான் இருக்குது, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ப்ளஸ் வந்து இந்த விழாவோட நாயகன் சகோதரர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா, அவர் சொல்லவே தேவையில்லை, அவர் படங்களை நான் ஒர்க் பண்ணியிருக்பேன். வந்து இந்த ரூபசங்கர் சொல்லிட்டு போயிட்டார், அந்த பாட்டு வந்து நாக்காளிக்கு 4 கால் தான், முக்காளிக்கு 3 கால். அந்த சாங் வந்து இப்போ எவர் கிரீன், அந்த எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கலாம். வந்து நீ ஒரு குத்துப்பாட்டுனாலே அந்த பாட்டை எப்போவுமே சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு பாட்டை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவே ஆடி போச்சுடா வந்து தமிழனோட மூளையை பார்த்து, அப்துல் கலாம் மூளையை பார்த்துன்னு சொல்லும்போது இதில் வந்து எல்லாமே சொல்லணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அது பிரியாணின்னு சொல்லும் மாதிரி உண்மையிலே அது பிரியாணியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லணும், அதாவது பசங்கன்னா அவங்க வந்து பொறுப்பு இல்லாமல் அது மட்டும்தான் ஆடுவாங்க, இல்லை சண்டை மட்டும்தான் போடுவாங்க, இது மட்டும்தான் இது மட்டும்தான் தாண்டி தன்னோட எல்லா இதையும் வெளியில் கொண்டு வரணும், நம்மளோட பெருமையெல்லாம் சொல்லணும், ஒரு விவசாயியை பற்றியே சொல்லணும், தமிழோட மூளையை பற்றி சொல்லணும் அப்படின்னு அந்தளவுக்கு சிந்திக்கிறாங்க இந்த பசங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கணும்னு நான் இந்த ஊடகத்துக்கிட்ட கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் நல்ல வெற்றியை கொடுக்கணும், கொடுக்கும் கொடுக்கும் நம்பிக்கையோடு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ராபர்ட்டு சின்ன வயசுலேருந்த எல்லாமே கற்றுக் கொடுத்தேன், எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட். நான் எம்ஜிஆர் ரசிகன்,
எம்ஜிஆருடைய படத்தில் ஃபைட்டு டான்ஸ் இதெல்லாம் பார்த்து நான் ஃபைட்டிங் மாஸ்டர் ஆனேன், டான்ஸ் மாஸ்டர் ஆனேன். அதே மாதிரி பையனை கொண்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அவன் என்ன ரொம்ப அழகாக இருக்கான். அதனால் சரி ஓகே இவனை ஹீரோ ஆக்கிட்டோம் அப்படின்னு ஃபஸ்ட்டுலேருந்தே அவனை, நீ ஹீரோ ஆகடா நல்லா இருக்கடா அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்த சைக்கிள், குதிரை ஓட்டுறது, கார் ஓட்டுறது, பைக்கு, கார் ஒரே ஒரு இடம் தான், வண்டி எடுத்து இங்கேருந்து யூனியனுக்கு போகிறேன், வடபள்ளியிலேருந்து டி நகர் எங்கள் யூனியன். அவன் கூட அப்பா சொல்லி கொடுப்பான்னா கார் கூடியே ஓட்டி போனான். அவ்வளோதான், சின்ன வயசு ஒரு 11-12 வயசு இருக்கும். அவ்வளோதான் வருது, அப்பா ஏன்ட்ட கொடுக்கப்பா நானே ஓட்டுறேன்னா அந்த அளவுக்கு பிக்கப் அப்படியே ஓட்டிட்டு அவனே வந்துட்டான். அப்படி நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்ச் பண்ணிவிடுவான். உடற்பயிற்சி பண்ணடா எம்ஜிஆர் இந்த வயசான கூட இன்னைக்கு துள்ளி, எம்ஜிஆர் எல்லா நடிகரும் வராங்க பட் எம்ஜிஆர் துள்ளி துள்ளி அந்த 60 வயசும் துள்ளி துள்ளி ஆடுறது சொந்தமாக உடற் கட்டோடு இருந்த காரணம் அந்த உடற்பயிற்சி தான். யாராலும் நீ உடற்பயிற்சி பண்ணணும், நீ என்ன பண்ணேன்னு தெரியாது, ஆனால் உடற்பயிற்சி விட்டு விடக்கூடாது. அப்படியே அவனை காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவேன், எழுப்பி அவனுக்கு உடற்பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுப்பேன், எக்ஸசைஸ் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. அதை இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க. அவன் வந்து இப்போ உடம்பு ஒரு படத்துக்கு வேணும், இதுக்கு முன்னாடி ஒரு படம், அந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு தொம்மையாக உடம்பு வேணும்னு சொல்லி உடனே உடம்பே கொஞ்சம் தின்னு ரெஸ்ட் எடுத்து 1 மாதத்தை எடுத்துகிட்டு தொப்பையும் தொந்தியும் வந்தாச்சு. அது படம் எல்லாம் முடிச்சுன்னு அவர் டைரக்டர் என்னுடைய பெரிய பையன் மனோஜ், மனோஜ் இருக்கார், அவர் தான் டைரக்ஷன். அவன் சொல்லே உனக்கு 1.5 மாதம் கொடுக்குறேன், பழையபடி உங்களுடைய உடற்கட்டு அந்த எக்ஸசைஸ் பாடி ஃபுல்லாக கட்டோடு வரண்டான்னு. சரிங்க, அந்த 1.5 மாதம் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணி பாடியை அப்படியே ஸ்லிம்பாக கொண்டு வந்துட்டாங்க. வந்து அப்புறம் அந்த பாதி செகண்ட் ஹாஃப்லேருந்து அந்த பாடி பில்டராக அந்த பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி என்ன சொல்ல முயற்சி பண்ணால் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ராபர்ட்டுக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் கொடுத்து அவன் வெற்றி அடையணும். உங்களுடைய எண்ணங்கள் அவருக்காக இந்த படம் வெற்றி அடையணும் சொல்லி நீங்கள் அனைவரும் நினைத்தா, நீங்கள் ஒருத்தர் நினச்சா அது 1000 பேர் நினச்ச மாதிரி, அப்படி ஒவ்வொரு நினச்சி ஒவ்வொருத்தரும் நினச்சி அவர் படம் இந்த படம் வெற்றி அடையணும் சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.